நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. இந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்கள்ல, இந்த வேகாத வெயிலில் வெந்தவியும் பொட்டலில்ன்னுட்டு. அப்போ நான் நினச்சேன், விவசாயிக்கு மட்டும் இல்லை, இது ஒவ்வொரு சினிமாக்காரனுக்கும் இது பொருந்தும். எத்தனை உழைப்பு, எத்தனை உழைப்பு, எத்தனை ராத்திரி, எத்தனை பகல், எவ்வளவு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, எத்தனை பேரோட உழைப்பு இது. டைரக்டரில் ஆரம்பித்து லைட் ஆஃபீஸர் வரையில், ப்ரொடக்ஷன் பாயில் ஆரம்பித்து எத்தனை பேர், எத்தனை டெக்னீஷியன்ஸு, எவ்வளவு உழைப்பு இது. இந்த உழைப்புக்கு அப்புறமேல் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ ஒரு ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து ஞாபகம் வச்சுட்ருங்க, இது பல பேருடைய உழைப்பு. உழைப்புனா சாதாரணப்பட்ட உழைப்பு இல்லை இது. வெளியிலிருந்து பார்க்கும்போது சினிமான்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம், ஒரு 2.5 மணி நேரம் பார்த்துட்டு வெளியில். சினிமா என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான், அது மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தான். பட் தென் இந்த ப்ராடக்டை உருவாக்குவதற்கு எவ்வளோ உழைப்பு தேவைப்படுது அப்படின்றத எல்லாரும் மனதார உணரணும்ட்டு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நான் வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த என்னுடைய கனவு, நான் பேசிக்கலாக ஐ எம் எ டாக்டர் பை ப்ரொஃபஷன், பட்டு என்னுடைய பேஷன், என்னுடைய ட்ரீம் வந்து சினிமாவாகத்தான் இருந்திருக்கு எல்லா காலகட்டத்திலும். ஸோ இந்த இந்த என்னுடைய முதல் ஸ்டெப்பை பாசிபிள் ஆக்கின, அதை வந்து செயல்படுத்த முடிந்த காரணம் வந்து திரு சமுத்திரகனியை மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 25 வருட காலம் நட்பு, நட்பை மீறிய ஒரு உறவு அது. ஸோ எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தால் கூட என் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பந்தம் அது. ஸோ அது கொடுத்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மொத்த டீமுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஹுமாயூன் அண்ணன் அவர் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் வந்து ரியலி ஹாவ் டு சே சம்திங். ஏன்னா அப்படி ஒரு பிரியம், அப்படி ஒரு அதாவது வார்த்தைகளால் சொல்லி விளக்க முடியாத அளவுக்கான ஒரு அன்பு அது. நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்புற அன்னைக்கு அவங்க வந்து ஒரு பிரிவு உபசார விழா மாதிரி, அதாவது நான் வந்து என்னோடய காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்படி ஒரு அழுகை, அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணமாக இருந்தது அது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ லைக் டு எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு ஆல் ஒன் அண்ட் ஆல், எல்லாம் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக நின்று நின்று நன்றி சொல்லணும்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. என்னுடைய நீண்ட கால நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சதீஷ் வந்திருக்காரு, இவங்கெல்லாம் என் கூட சினிமா நான் ஆரம்பித்த போது என் கூட ட்ராவல் பண்ணவங்க இவங்கெல்லாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் நான் வந்து இன்வைட் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ட்ரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஹி மேட் திஸ் பாசிபிள் டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். God bless all. Thank you. இல்லையா தம்பி ரம்யா சாராக இருக்கட்டும், இல்லையா நம்மளோட டாக்டர் பிரபு திலக் இஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் த என்டையர் டீம், ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மச் டைம் ஆன் தட். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணுறதுக்கு 2-3 ரீசன்ஸ். ஒன் வந்து திலக்வதி ஐபிஎஸ் மேடம் ப்ளஸ் டாக்டர் பிரபு திலக் இஸ் மேக்கிங் சச் அன் இம்பார்ட்டண்ட் வெஞ்சர்னு கரும்போது என்னோடய பர்சனலாக நான் வாழ்த்துக்கள் சொல்ல அவர்கிட்ட வந்திருக்கேன். செகண்ட், மெனி மோர் சக்ஸஸஸ், மெனி மோர். இது மட்டும் இல்லாமல் அடுத்து அவர் சினிமா எடுக்கிறாரு, நிறைய இந்த மாதிரி வெஞ்சர்ஸில் யூ ஷுட் டூ வெல்னு. செகண்ட், நம்ம பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்கள் இருக்கீங்க எப்பவுமே திரு சமுத்திரக்கரையோட இந்த என்டையர் டீம், ஈச் ஒன் ஆஃப் தெம், அவங்க வந்து ஒரு சினிமாவை ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், இன்னொரு பக்கம் ஒரு செய்தி, வெதர் இட் இஸ் அந்த காலத்து நாடோடிகளாக இருக்கட்டும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்த சாட்டை கவர்மெண்ட் ஸ்கூலில் பற்றி எப்படி ஒரு டீச்சர்னு, எப்படி அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. நான் கூட இந்த சுகாதாரத்துறையில் பல ஆண்டுகள் பணியாற்றும் போது இந்த டெங்கு போன்ற இதில் அல்டிமேட்லி த்ரூ மீடியா தான் வி ஆர் ஏபிள் டு ரீச் த மாசஸ். அந்த வகையில் இந்த அடுத்த சாட்டை ஐம் ஷுர் ஸ்கூல் சப்ஜெக்ட்லேருந்து இந்த காலேஜ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், அதை அவங்க டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை கொண்டு வாங்க. எனக்கு முன்னாடி பேசினவர் கூட பல விஷயங்களை சொன்னாங்க. ஆக்சுவலாக அல்டிமேட்டாக இன்றைக்கி நம்ம இந்த செஞ்சுரியில் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வரும்பொழுது அல்டிமேட்லி நம்மளோட திறமையை வளர்த்தா, நம்ம ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்குது, ஸ்கில்ஸை படிப்பில் அந்த ஸ்கில்ஸ் ஆங்கிளில் நம்ம வளர்த்தா அந்த ஒரு நல்ல மெசேஜ் டெஃபினட்டாக இந்த
இந்த மூவி மூலமாக கிடைக்குங்கிற அந்த விஷயத்தினால்தான் நான் வந்து இந்த சமுதாய சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது இந்த பர்டிகுலர் மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் மிக நல்ல மியூசிக் மியூசிக் டைரக்டர் திரு விக்னேஷ் ஜஸ்டின் அவரையும் நான் வாழ்த்தி மிக சிறப்பாக இந்த என்டையர் டீம் ஷுட் நாட் ஓன்லி சக்சீட் இன் திஸ் வில் பட் மெனி மோர் சக்சஸஸ் ஐ விஷ் தெம் சின்ஸ் ஐ ஹவ் அன் அதர் ஈவெண்ட் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் ஃபார் த என்டையர் டீம் ஃபார் ஹேவிங் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்ரஸ் ஈச் ஒன் ஆஃப் யூ ஐ ஆம் ஷுர் இந்த மெசேஜ் இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது இட் வில் பி ரியலி வெல் ரிசீவ்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் என்டையர் ஆக்டர்ஸ் என்டையர் பேக் ரூம் ஒர்க்கர்ஸ் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் ஆல் சக்சஸ் வாழ்த்துக்கள்ங்க இந்த சில காட்சிகளை பார்த்தபோது மீண்டும் என் வகுப்பறையை சந்தித்த ஒரு உணர்வு ஏன்னா நாங்கள் இழந்த பெரிய விஷயம் வகுப்பறை தான் அது கிராமப்புற மாணவர்கள் நிரம்பிய வகுப்பறை அது ரொம்ப முக்கியம் எங்களுடைய வகுப்பறை அந்த வகுப்பறையை மீண்டும் சந்தித்த ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சி ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால் சூர்யா புதிய கல்விக் கொள்கையை பற்றி இந்த மேடையில் தான் பேசினார் அந்த மேடையில் நானும் இருந்தேன் இந்த மேடையே புரட்சிகரமான மேடையான்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது நான் என்னுடைய மனைவி துணைவியார் வந்திருக்காங்க நீங்கள் கல்லூரி மேடைகள் அந்த அறிவொளி மேடைகள்னு அறிவொளி மேடைகள்னால் எங்களுக்கு தெருவிளக்குகளும் மரத்தடிகளும் தான் நட்சத்திரங்கள் மின்னுகிற மேடைகள்லாம் நாங்கள் ஏறினது கிடையாது ஆனால் இப்போ சமீப காலமாக நாங்கள் பாப்புலாரிட்டிக்கே எதிரானவர்கள் எளியவற்றை பாப்புலாரிட்டி எளிய சின்ன சின்ன விஷயங்களை பாதையோரத்து பூக்களை எல்லாம் இந்த பாப்புலாரிட்டி மறைச்சிருதோ அப்படின்னு நினைப்போம் ஆனால் சூர்யா சமுத்திரக்கனி இவங்களெல்லாம் பார்க்குற பொழுது இந்த பாப்புலாரிட்டி எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இதனுடைய இன்னொரு முகம் என்ன எதையெல்லாம் உடைக்க முடியுது இந்த சுவர் இல்லாத வகுப்பறையை நானும் நடத்தியிருக்கிறேன் 2003 எங்கள் கல்லூரி மாணவ மாணவிகளை பக்கத்தில் இருக்க பல தோட்டத்துக்கு தான் கூப்பிட்டு போனேன் ஒரு நாள் பூரா அவர்களை உடைக்கிறது தான் விஷயம் அவர்கள் மேலே ஏறி இருக்கிற துருக்களை வகுப்பறையில் ஒட்டி இருந்த அந்த துருக்களை களைவது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அது அதுக்கு ஒரு மெமோ வாங்கினேன் நான் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்லி ஏன்னா வகுப்பறையை தாண்டது ரொம்ப லேசான விஷயம் இல்லை ஆனால் இந்த இங்கே இந்த சமுத்திரக்கணி காட்டுற சுவர் இல்லாத வகுப்பறையை பார்த்து உண்மையிலே சிலிர்த்து போயிட்டேன் இந்த மாணவர்களுடைய ஆட்டம் அவங்க வந்து நீட் தேர்வுலேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் கேட்கிற கேள்விகள் அதில் அது இசையோடு கேட்கிற கேள்விகள் அது ரொம்ப மனசை உலுக்கிருச்சு வயசு எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம 72 வயசாச்சு ஓ கனவு நிறைவேறுகிற காலம் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள் காலம் பூரா வீதிகள்லையும் வகுப்பறைகள்லையும் போராடி இருக்கிறோம் பல முறை சிறை சென்று இருக்கிறோம் நாங்கள்லாம் ஆனால் தீர்வுக்காக காத்திருக்கிறோம் இப்போ வந்து ஒரு புதிய நம்பிக்கை உருவாகியிருக்கு அது சமுத்திரக்கணிக்கு தெரியாது ஆனால் ஆசிரியர்கள் கூட்டங்கள் நாங்கள் அடிக்கடி ஆசிரியர்கள் கூட்டங்கள் நடத்துகிறோம் இந்த ஆசிரியர்கள் கூட்டங்களிலெல்லாம் மறக்காமல் பேசப்படுகிறவராக சமுத்திரக்கணி இருக்கிறார் நான் அவருக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா அரசு சில விஷயங்களை தொடங்குகிற பொழுது கூட இதை சமுத்திரக்கணியை கூப்பிட்டு தொடங்கலாமா அப்படின்னு தான் ஆசிரியர்கள் பல பேர் கேட்குறாங்க அந்தளவுக்கு ஏன்னா கல்வியை களையாக்குவது லேசான விஷயம் இல்லை கல்வியை கேலியாக்கலாம் ஏன்னா எங்கள் நாங்கள் சினிமா பார்த்த காலத்துலலாம் கல்லூரி பேராசிரியர்னால் ஒரு காமெடி ஆக்டரை தான் போடுவாங்க அவரை கேலி பண்ணுறதுலாம் வகுப்பறை தெரியும் யார் பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் யாரை போடுவாங்கன்னு காலேஜ் பேராசிரியர்னால் அவரை தான் போடுவாங்க ஒரு கேலியை கேலிக்கான இடமாக இருந்ததை சிந்தனைக்கான இடமாக மாற்றுறார் இவர் இது பெரிய விஷயம் ஒரு கல்வியை களையாக்குவது ரொம்ப கடினமான விஷயங்க அதை ஆக்குறாரு இது இமாலய சாதனை என்னுடைய துணைவியாரோட சொன்னாங்க என்ன சமுத்திரக்கணியினுடைய குரலில் இவ்வளவு கம்பீரமும் உறுதியும் இருக்கு அப்படின்னு சமுத்திரக்கணியோட தொலைபேசியில் தான் பேசியிருக்கேன் அவரும் நாங்களும் ஒரே ஊரை சேர்ந்தவர் எங்கள் ஏன்னா சமுத்திரக்கணி எங்கள் ஊர் பேர் அது எங்கள் வகுப்பறையில் எப்படியும் ஒரு சமுத்திரக்கணி இருப்பான் எங்கள் கிளாஸில் அவன் இங்கிட்டலாம் சென்னையிலலாம் இருப்பானான்னு தெரில ஆனால் இருக்கும் எங்கள் ஊர் எங்கள் பக்கத்து ஆளாவார் ஆனால் அந்த உணர்வுகளோடு அவர் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தருகிறது இமாலய சாதனை கல்வியை களையாக்குவது அப்புறம் சமீபத்தில்
நான் ரொம்ப இந்த இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் செழிப்பை தருகிறது எனக்கு. முழுசும் பேச முடியாது, பெரிய நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், அவர் சமீபத்தில் தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டியை நானும் மனைவியும் உட்கார்ந்து பார்த்தோம். என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்களா, ப்ரீச்சிங் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன பதிலை கவனித்து, ஏன்னா பொய் சொல்லலாம், சினிமாவில் கைதட்டுவாங்க, புனைவுகள் இருக்கலாம், கைதட்டுவாங்க, நம்ப முடியாத கற்பனை இருக்கலாம், கைதட்டுவாங்க, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு இங்கே ஒரு காட்சி இருக்கும், அதுக்கும் கைதட்டுவாங்க, உண்மையை சொன்னால் பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. இதுதான் கலைகை கலையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற தந்திரம். இது வந்து ஒரு இது ஒரு தந்திரம், இது ஒரு வர்ணாசிரம தந்திரம் கூட சொல்லுவேன் நான். இது வந்து உண்மையை மட்டும் பேசக்கூடாது, வேறு எல்லா விஷயங்களையும் பேசினாலும் அது கலை. ஆனால் அந்த கலை வந்து உண்மையை பேசுகிறப்ப மட்டும் அதை பிரச்சாரம் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு பெரிய சக்தி வேணும். அதை உடைக்கிது இந்த சாட்டை. இந்த சாட்டை வந்து மாணவர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் ஆசிரியர்களோடும் மாணவர்களோடையும் இருக்கிறேன். பணி ஓய்வு பெற்ற பிறகு எங்களுக்கு, நான் கூட சொன்னேன், பணி ஓய்வு பெற்ற பிறகு முத முதல்ல ஆசிரியரை கதாநாயகனாக குட்பை மிஸ்டர் சிப்ஸ்னு ஒரு பிரிட்டிஷில் வந்த ஒரு நாவலில் தான் முதல்ல ஆசிரியர் கதாநாயகனானது. எங்கேயுமே கதா ஆசிரியரை கதாநாயகன் ஆவதே கிடையாது. அவர் கூட பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர். நாங்கள் கூட சமுத்திரக்குனியை பார்த்தோன்னே சொன்னேன், பணி ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு நிறைய வேலை, நிறைய சுதந்திரம் இருக்குது. அங்கே இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரின்சிபல் இருப்பாங்க, இது சக ஆசிரியர் என்னமோ இவன் மட்டும் வித்தியாசமாக செய்கிறான்னு சொல்லி சொல்கிற ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஆனால் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு ஒரு பெரிய உலகம் இருக்குது, குழந்தைகளோடு இருக்கிறதுக்கு. இன்றைக்கு வந்து இந்த 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 கட்டத்தில் பணி ஓய்வு பெற்ற காலத்தில் நாங்கள் வந்து அவருடைய இதை பேச்சை கேட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நீ பேசு, இல்லாட்டா என்னையே பேச விடுன்னு சொல்லி சொன்னார் அவர். ஒன்று நீ பேசு அல்லது என்னையே பேச விடு, ஏன் பிரச்சாரம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் ஒரு சரியான, அதாவது உறுதியும் தெளிவும் இருக்குது இந்த குரலில். இந்த குரல் வந்து சும்மா அப்படியே அரவேக்காடா அல்லது ஒரு ஒரு ஊசலாட்டத்தோட அப்படியே வந்த குரலில், உறுதியும் தெளிவுமான குரல் இது. இந்த குரல் வெல்லும், இந்த மேடை இந்த சக்தி எல்லாம் வெல்லும். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த சாட்டை நிச்சயமாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சென்சபிள் ஸ்டோரி நாலேஜ் உள்ள ஒரு ஃப்ரெண்டு பிரபு. அதனால் இந்த படம் நிச்சயமாக அவருக்கு வந்து எல்லா வெற்றிகளையும் தரணும். அதுக்கு உறுதுணையாக கூட வந்து நண்பனா சகோதரனாக நானும் கூட இருப்பேன். மொத்தத்தில் இந்த டீம் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம், இந்த நல்ல இனிய நிகழ்ச்சியில் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது தொடர்ந்து தயாரிப்பாளர்களுக்கான ஒரு வருத்தம், அதாவது வந்து பணம் போட்ட தயாரிப்பாளர் வந்து எல்லா நிகழ்வுகளும் வந்து ஆரம்ப புள்ளியிலிருந்து ரிலீஸ் வரைக்கும் சுமூகமாக இருக்குது. ரிலீஸ்க்கு அப்புறம் விதி சில தயாரிப்பாளர்களை மட்டுமே வந்து மேலே கொண்டு வருது. அப்படி அவங்க முதல்ல வந்த படங்கள் பேசப்படுத்ததுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் அனைத்து எஃப்எம் நிறுவனத்தையும் வந்து தொடர்பு கொண்டு அவங்கள வர வச்சு பேசி அவங்கள வந்து எந்த பாடல் போட்டாலும் குறைந்தபட்சம் அந்த தயாரிப்பாளரின் பேரையும் அவங்க நிறுவனத்தையும் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 1950 வந்த குலோ பவாலி படத்தை பற்றி அந்த தயாரிப்பாளருடைய பேரும் அந்த டைரக்டரை பற்றியும் சொல்லி அதை சொல்லும்போது குறைந்தபட்ச அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பேரம்பேத்தியோடு உட்காந்துருக்கும்போது நம்ம பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பொருளாதார ரீதியாக எந்த லெவலில் இருக்குமோ அது வேறு விஷயம். ஆனால் நமக்கான அங்கீகாரமும் அடையாளத்தையும் தந்த இந்த சினிமாவிற்கு அவர்கள் செய்த இந்த நன்றியினை இந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டு பெருமையுடன் ரொம்ப இந்த தருணம் வந்து சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து முக்கிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் தொடர்ந்து நல்ல படங்களையும் நல்ல தயாரிப்பாளர்களையும் நல்ல கலைஞர்களையும் ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த அனைத்து என்டையர் டீமுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரிகளில் நாட்டு தொண்டு திட்டம் NSS என்பதாக ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒரு காலத்தில் அதனுடைய பொறுப்பாசிரியராக நான் இருந்திருக்கின்றேன். எங்கள் கல்லூரி ஒரு கிராமத்தை சார்ந்த கல்லூரி. அந்த கல்லூரியின் அருகாமையில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அருகில் இருக்கின்ற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியிலிருந்து நாட்டு தொண்டு திட்ட
நிகழ்விற்காக 10 நாட்கள் முகாமிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற மலை ஜாதி மக்களுக்கு, பழியர் இனத்தை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் 10 நாட்கள் முகாமிட்டிருந்தோம். பொதுவாகவே இந்த நிகழ்வுகளில் எங்களது மாணவர்களுக்கு இரவு உணவிற்கு பிறகு ஒரு கலை நிகழ்ச்சி, இசை, நாடகம், கவிதை, கட்டுரை இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு அனுமதி தரப்படும். எனக்கு உதவியாக இன்னொரு பேராசிரியர் இருந்தார், ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர். அங்கே கலந்து கொண்ட ஒரு மாணவன் இன்று ஏன் என்னுடைய கண்ணில் தட்டுப்படவில்லை அல்லது தெரியவில்லை என்பதாக அந்த என்னுடைய துணை பேராசிரியரிடம் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், உடனே அவனை கூப்பிட்டு இங்கே வாப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னா அவ்வளோ. சற்று நேரம் கழித்து அந்த இணை பேராசிரியர் சொன்னால், இவர் நேற்று ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்தார். அவருடைய தலைப்பை காந்தி நீ ஒரு தேச பிதாக்கு பதிலாக எதிர்மறையான ஒரு வார்த்தையை போட்டிருந்தார். நான் அதை வாசித்து பார்த்து விட்டு ஒரே நிமிடத்தில், தம்பி நீ இதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி கொண்டா அப்படின்னு. அடுத்த ஒரு மணி நேரத்தில் திரும்ப அதை பாசிட்டிவாக மாற்றி கொண்டாந்தார். மேடை ஏற்றப்பட்டது, மாணவர்களிடம் நல்ல பாராட்டு பெற்றது. இதை ஏன் சொல்லேன்னா, நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்கின்றேன். அன்றே அரசியலமைப்பு சட்டம் 370, இன்று பேசக்கூடிய 370 அன்றே தன் மனதில் வைத்து கொண்டு காந்தியையும் நேருவையும் பல்வேறு வகையிலும் எழுதி ஒரு கதையாக கொண்டு வந்து திருப்பி அதை பாசிட்டிவாக மாற்றி கொண்டாந்து அன்றே அரங்கேற்றியிருக்கிறார். இன்று அது கனவாகி இருக்கிறது. இது வேறு வாருமில்லை, எனது அன்பு தம்பி சமுத்திரக்கனுடைய நிகழ்வு. வகுப்பறையில் அவருக்கு நான் பேராசிரியராக இருக்கலாம். என்னைக்கு கேட்டு வெளியே வந்தாச்சோ, டே சமுத்திரக்கனி தான் நான் கூப்பிடுவேன் இன்றைக்கும். அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படி தான் கூப்பிடுவான். ஒரு முற்போக்கான சிந்தனை அவருடைய வாழ்விலும் இருந்திருக்கிறது என்பது 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் கண்ட பேராசிரியர் என்பதை சொல்லி இந்த குழுவின் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மேன்மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அத்த சாட்டையை கையில் எடுத்த அன்பழகன் என்ற எனது மாணவன் தான். அன்பழகன் அரசு கலைக்கல்லூரியில் படித்தாலும் எங்களது துறையை பொறுத்த வரைக்கும் அந்த துறை எவ்வாறு நடந்தது என்பது அன்பழகனுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஒரு பல விதமான சூழ்நிலையில் வந்த பல குழந்தைகளை ஓரிடத்தில் வைத்து அவர்களுக்கு ஒரு தாயாக இருந்து கண்டிக்கவும் தண்டிக்கவும் அவர்களை நல்வழிப்படுத்தவும் இந்த சூழ்நிலையில் கூட்டிகிட்டு போனால் தான் அந்த பசங்க பசங்களாக இருப்பாங்க. அவர்களை ரொம்பவும் தட்டி கொடுத்து ரொம்பவும் செல்லம் கொடுத்தா கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதை இருக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் எல்லாமே நல்லா கரெக்டாக மூவ் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எண்ணங்கள் அப்படி தான். என்னுடைய அரசு கலைக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய அரசு கலைக்கல்லூரியை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த அரசு கலைக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சேரக்கூடிய மாணவர்கள் வந்து சாதாரண ஒரு லாங்குவேஜ் சொல்ல போனால் கழுதைகளை தான் இருப்பாங்க. இந்த கழுதைகளை கூட்டி சேர்த்து குதிரையாக்கி குதிரையை ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியாக்கி பரிச்சைன்ற அந்த ஓட்டப்பந்தயத்தை கலந்து வைக்கிறது பெரிய காரியம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது பாதி பேர் போயிடுவாங்க, செகண்ட் இயரில் மீதி கொஞ்சம் பேரை காணாமல் போயிடும், தேர்ட் இயரில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் அப்படி கிடையாது, கொஞ்சம் மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிறையா வந்திருக்குது. அதனால தான் என்னுடைய மாணவன் வந்து சாட்டை கையில் எடுத்துருக்கிறான் விழிப்புணர்வு வந்ததுனால. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல நல்ல ஒரு விதைகள் தான், ஆனால் அவங்க விழுந்து முளைக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நல்ல இடம் தான், நல்ல இடமா இருக்கணும். அந்த நல்ல நிலத்தில் அவங்க விழுந்தாதான் அவங்க 100 ஆகும், 50 ஆகும்,
1000 ஆகும் மலன் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விதை தான் இந்த அன்பழகன். நல்ல இடத்துல விழுந்து இன்று அவன் தன்னுடைய திறமையை மிகவும் அற்புதமாக காட்டி கொண்டிருக்காங்க. மேலும் இதில் கதாநாயகன் நடித்த சார் சமுத்திரக்கனி சாருக்கு எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு கலைக்கலரி மீது என்ன கோபமோ தெரில, ரொம்ப பயங்கரமான சாட்டு எடுத்து அடியடி நடிச்சிட்டு இருக்காரு. அது முன்னாள் பேராசிரியர் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை மிக கவர்ந்த சில வசனங்கள் அதில் இருந்தது. அதான் சுவர் இல்லாத வகுப்பறை, நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. மற்றும் ஒன்று வந்து பேராசிரியர் ஆசிரியர்கள் வந்து தினமும் மாணவருடைய மனதை படிக்க வேண்டும். புஸ்தகத்தை மட்டும் ஆசிரியர்கள் படிக்கக்கூடாது, தினமும் அங்கே வந்து நிற்கக்கூடிய படிக்க வரக்கூடிய மாணவர்களுடைய மனதையும் படித்து வகுப்புகளை நடத்தி சென்றால் அவர்களுக்கு நாங்கள் என்றுமே ஒரு கனவு நாயகியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த அடுத்த சாட்டை சேர்ந்த எல்லா கலைஞர்களுக்கும், குறிப்பாக எனது அன்பு மாணவன் அன்பழகனுக்கும் எனது நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய 36 வருட இந்த சினிமா பயணத்தில் நான் சந்தித்த மிகச்சில நல்லவர்களில் முக்கியமான ஒரு நல்லவர் என் தம்பி சமுத்திரக்கனி. எவ்வளவு வளர்ந்தும் அது வசதியாகட்டும் பேராகட்டும் புகழாகட்டும் அதெல்லாம் தலையில் ஏற்றிக்காமல் தூக்கி போட்டுட்டு பாட்டுக்கு சாட்டை அடுத்த சாட்டை இந்த மாதிரி நிறையா நண்பர்களுக்கான உதவிகள், நண்பர்களுக்கான படங்கள், நல்ல கருத்துக்களுக்கான படங்கள், சம்பளம் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறது, எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துறது, அந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கிற என் அன்பு தம்பி. ஒரு தடவை கூப்பிட்டு திரும்பி நானே அந்த படம் ரிலீஸில் தம்பிக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா நீங்கள் சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன். நான் என்ன தம்பி என்ன விஷயம்னு கேட்டேன். நான் எனக்கு ஒரு வருஷம் சோறு போட்டிருக்கானே அவன் இன்னைக்கு கஷ்டப்படுறான். வாழ்க்கை கொடுத்தவனே மறந்து போயிருந்த காலத்தில் ஒரு வருஷம் சோறு போட்டவனுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்தான். அப்புறம் கோடியில் ஏற்றுக்கிட்ட கடன்லாம் நிறையா இருக்குது, அதனால் அதை காசை தூக்கி அதை உள்ள பாக்கெட்லேயே வைக்கிறது இல்லது. அந்த மாதிரி தான், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நான் அந்த மாதிரி ஒரு மனிதனை சந்திப்பதே கஷ்டம். அப்படி ஒருத்தனை வந்து என்னுடைய அண்ணன் ஒரு பாசமாக கூப்பிட்றேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால தான் என் மனசுலேருந்து பிரிக்கவே முடியாத ஒரு பெயர் சமுத்திரக்கனி. டெஃபினட்டாக வந்து பாகுபலியை தாண்டிய ஒரு சினிமாவின் ஒருத்தர் எடுக்க முடியும்னா அதை விரைவில் என் தம்பி சமுத்திரக்கனி எடுப்பான். அப்படி ஒரு பெரிய அஸ்திரத்தை கையில் வச்சுருக்கான். அது என்றைக்கு நடந்து அது சிவனரலால் அது நடக்கும்னு தெரியல, அது நடக்கும். அன்னைக்கு வந்து அது ராஜமௌலியை தாண்டி ஒரு பெயரை சமுத்திரக்கனிக்கு வரும். அந்த நாளை தம்பியோடு சேர்ந்து நானும் அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி வந்து பாலச்சந்தர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவோ அறிமுகங்களை கொடுத்தாரு, அவங்களுக்கு நிறையா பேர் புகழ் செல்வம் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் சமுத்திரக்கனிக்கு மட்டும்தான் தன்னுடைய நிழலை கொடுத்துட்டு போயிருக்கார். அது மோகன். அந்த மோகனை அவர் நிழலை கொண்டு தான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க பிடிச்சி நீ பார்த்துக்கிட்டான்னு கொடுத்துட்டு போயிட்டார். தம்பி அந்த நிழலை நிஜமாக பார்த்துக்கிறான். நிழல் நிஜமாகிறது, அதுவும் கேபி சார் டைட்டில் தான். அதுக்கெல்லாம் ஒரு மனசும் அந்த ஒரு குரு பக்தி வேணும். அந்த குரு பக்தி என்னன்றதை செயலில் காட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக சமுத்திரக்கனி தான். அப்படிப்பட்ட சமுத்திரக்கனிக்கு இந்த வார நல்ல சிந்தனையுள்ள படங்களை தரணும், சமுதாயத்துக்கு எதாவது செய்யணும், அந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்யணும் தான் அடிப்படையான எண்ணம். அதில் வர்றதான் இந்த சாட்டை, இது போன்ற படங்கள். அவர் போய் மற்ற படங்கள் என்ன சம்பளம் பேசுகிறாரு, இந்த மாதிரி படங்கள் என்ன பண்ணி கொடுக்குறாரு, எவ்வளோ விட்டு கொடுக்குறாரு. இப்போ இந்த நண்பன் தயாரித்த ஒரு படம் குழந்தைன்னு நல்லா ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. எடு நீ எடு, கொடுக்கறது கொடு, அதுதான் அந்த படத்துக்கான சட்டம். அதுபோல் ஒரு நல்ல உள்ளம் சமுத்திரக்கனி வந்து ஜெயிக்கணுன்றதில் எனக்கு வந்து இரண்டாம் கருத்து இல்லை. சமுத்திரக்கனியினுடைய வெற்றி வந்து ஒரு நல்ல தர்மத்தின் வெற்றி, மனிதாபிமானத்தின் வெற்றி. அவன் ஜெயிச்சிட்டே இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக அன்பழகன். அன்பழகன், நீங்கள் வந்து சாட்டையின் மூலமாகவே மிகப்பெரிய ஒரு சமுதாய சேவையை பண்ணியிருக்கீங்க. அடுத்த சாட்டை மட்டும் இல்லை, நீ எடுத்த சாட்டை எல்லாமே ஜெயிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவர் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட பங்குபற்ற கலைஞர், என்னுடைய மாபெரும் மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள், அவரெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு பொக்கிஷமான நடிகர். அவரெல்லாம் அந்த படத்துக்கு பெரிய பலமாக இருப்பார் டெஃபினட்டாக. அது மாதிரி ஜஸ்டின் பிரபாகரன், அவருடைய இசை இன்றைக்கி வந்து வெரி ட்ரெண்டி மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி அந்த படம் வந்து எல்லா விதத்துலேயும் வியாபார ரீதியிலையும் வெற்றி அடைஞ்சு இந்த படத்துலேருந்து எல்லோரும்
ஒரு வெற்றி படமாகவும் லாபகரமான படமாக இருக்கணும். ஆக எல்லா விதத்திலையும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த மொத்த படக்குழுவுக்கும் இங்கே வந்திருக்கிற மாசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி. சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு படம், சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு சொல், சமூகத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தாத எதுவுமே இங்கு பயனற்றது. இப்படி சமூக மாற்றங்களுக்கான ஒரு சிந்தனையை தனக்குள் வைத்து கொண்டு திரைப்படத்தில் அதை பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கோம் ஒரு அபூர்வ பிறவி சமுத்திரக்கணி. நட்புக்கான இலக்கணத்தை நான் அவர்கிட்டன்னு தான் கற்றுக்கிட்டேன். நான் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், ஆனால் 10 ஆண்டு போட்டோம்னே 8 ஆண்டு போட்டோம், 7 ஆண்டு போட்டோம், எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலன்னு தொடங்குறது தானே நட்பு அப்படிம்பார். அது பாண்டிங்கெல்லாம் போகிறது நிறைய சொல்லலாம். பகவான் ஆசிரியர் சொன்னாங்க, பேராசிரியர் சொன்னாங்க, சாந்தி மடம் சொன்னாங்க, வகுப்பறை கல்வி என்பது ஒரு வயிற்றுக்கான கல்வி, பிழைப்பு கல்வி. வகுப்பறையை கடந்து கற்கும் கல்வி கல்வியே உங்கள் வாழ்க்கைக்கான கல்வி. ஒரு கல்வியில் வாழலாம், மறுகல்வியில் வளரலாம். அதுதான் அந்த படம் பேசுது. ஒரு வரி லைனில் இந்த கதையை சொன்னாங்க என்கிட்ட கனி அன்பம் அண்ணே. வகுப்பறை என்பது மாணவர்களுக்கானது, ஆசிரியர்களுக்கானது தான் கேள்வி. கடவுள் சத்தியமாக வகுப்பறை என்பது மாணவர்களுக்கானது, ஆசிரியர்களுக்கானது அல்ல. இதில் இந்த படம் முழுக்க இது பேசக்கூடிய நிகழ்வுகள் சமகாலத்தில் நடக்கக்கூடிய சமூக சிக்கல்களை, அதுக்கு ஒரு முரட்டு தைரியம் வேணும், அது கணிக்கு கூடுதலாக இருக்க போட்டிருக்கு. சமகாலத்தில் நடக்கக்கூடிய சமூக சிக்கல்களை அதை அப்பட்டமாக ஒளிமறைவு இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக படம் பிடிச்சி காமிக்கிறதுக்கு உள்ள ஒரு எரிமலை ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். வாழ்க்கையில் அடையிறதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், லட்சியம் இருக்கணும். அவர் ஒரு குறிக்கோளையும் லட்சியத்தையும் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் அவருக்குள்ளேன்னு வருது. கலைஞன் பவன் சமூகத்தின் பிரதிபலிப்பு. சமூகத்திலிருந்து தான் கலைஞன் வருகிறான். சமூகம் தான் அவனுக்கான கதையும் கருவியும் உருவாக்கி கொடுக்கிறது. சமூகத்தின் சிக்கல்களை நடைமுறை காலத்தில் மக்களுக்கு ஏற்ற வண்ணம் சினிமாவை கொடுப்பது அவருக்கான யுக்தி. இது எல்லாத்தையும் பாருட்டே இருக்கலாம், எனக்கு சமுத்திரக்கணி மூலியமாக கிடைச்ச ஒரு அரும்பெரும் நட்பு இந்த படத்தின் தயாரிப்பாளர், நான் அன்போடு அழைக்கக்கூடிய இளையவர் மருத்துவர் பிரபு. நான் இளையரோட கூடினேன். இந்த டீம் ஒர்க்குங்கிறதையும் இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். சினிமாக்காரவங்க அப்படிங்கிற இதை தாண்டி இவங்கள்ட்ட அவ்வளோ நேர்த்தியான டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்க வேண்டிய இடமே இங்கே தான். கரெக்டாக 1 மணிக்கு படுத்தாலும், 3 மணிக்கு படுத்தாலும், 5 மணிக்கு படுத்தாலும், 6 மணிக்கு எழுந்துச்சு வந்து நிற்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கான், அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு வேகம். இந்த படம் வெல்லணும், ஏன்னா இது வந்து இது பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இது இன்றைய காலகட்டத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இப்படி கண்ணை மூடி போகக்கூடிய நிலையில தான் அந்த கல்வி இருக்குது. ஏன்னா அடிப்படையில் கல்வியின் நோக்கம் என்பது ஒருவர் சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். சமூகத்தை நோக்கியும் சமுதாயத்தை நோக்கியும் திருப்பாத கல்வி கற்றால் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்கிறாள் அம்மா தெரசா. கற்றல், படித்தல், வாசித்தல், ஒப்பித்தல், எழுதி பார்த்தல், மனப்பாடம் செய்தல், மதிப்பெண் பெறுதல், இதுதான் கல்வி என்று நீங்கள் நினைத்தால் ஒரு உயிரற்ற கரடி பூமியை கையில் வைத்து கொண்டு அதற்கு உயிர் இருப்பதாக எண்ணிக்கொள்வது எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளோ முட்டாள்தனம் அது. அப்படி ஒரு வகுப்பறையை கடந்த கற்கும் கல்வியை அடுத்த சாட்டையில் அழகாக நேர்த்தியாக இவர் படமாக்கி இருக்கிறார். அது எங்கள் காலேஜ் எடுத்தாங்க, எங்கள் பையன்மார் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அது உண்மையில் கிராமத்து காலேஜ் தான், அது குக்கிராமத்தில் சரியாக மின்சார விளக்கோடு சரியாக எட்டி பார்க்காத ஒரு குக்கிராமத்தில் தான் அந்த கல்லூரி இருக்குது. ஒரு 8000 மாணவருக்கு மேற்பட்டு படிக்கிறாங்க. அத்தனை பேர்த்துக்கு தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக என் கல்லூரியோட எல்லா விழாவுக்கும் சமுத்திரக்கணி வந்துட்டு இருப்பார். நான் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் எனக்கான சிறப்பு விருந்தினர் அவர் என் கல்லூரிக்கு எப்பொழுதுமே. அவர் அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. சில உறவுகளை வெளிப்படுத்துறது உருவம் கிடைக்காது, அது உணர்வு மட்டும்தான் அதை காட்டி கொடுக்கும். அப்படி ஒரு உணர்வுக்குரிய உறவு அவர். நிறைய அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், அது புகழாரம் கிடையாது, அதற்கு ஏற்றவர் அவர். இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருமே ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்தேன் நான், செல்வா, அவர் வந்து டாக்டர்னு அழைச்சாங்க. அது உண்மையில் அவர் முனைவர் தான், அவர் எந்ததும் இல்லை. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப அசால்ட்டாக ஒரு விஷயத்தை அழகாக செஞ்சு காமிப்பார். சண்டை செல்வாட்டை விட்டுட்டா இயக்குனர் மற்றவங்களும் அந்தன்னு போய் உட்காந்துக்கலாம் போட்டிருக்கு, அவ்வளோ நேர்த்தியாக இருக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி என் தம்பி புகைப்பட கலைஞன் ராசாமதி, அது ராசாமணிக்கும் அன்புக்கும் அப்படி ஒரு ஒப்பீடு, அப்படி ஒரு ஒப்பீடு.
அப்படி எல்லாமே எப்படி எல்லாம் அவங்களுக்கான ஒரு தனித்துவத்தையும் தனித்திறமையும் வெளிக்காட்டிகிட்டு இருக்காங்க. உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒருவருக்கும் இந்த கைரகை ஒத்து போகாது. அப்போ நேச்சர் இயற்கை நமக்கு என்ன சொல்ல வருது? இவர் யூனிக் பர்சனாலிட்டி இன் த யூனிவர்ஸ். உலகத்தில் தனித்துவம் மிக்கவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தனித்துவம் மிக்கவர்களாக இந்த படத்தில் பணியாற்று அத்தனை பெருமக்களும் தனித்துவம் மிக்க ஆளுமைகள் என்பதில் மாற்றமில்லை. இவர்கள் எப்பொழுதும் இந்த ஒற்றுமையுடன் அடுத்த சாட்டை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்த சாட்டையும் வரும், அது அந்த அடுத்த சாட்டையில் இது போன்ற விழா நடைபெறும், இது போன்ற பெருமக்கள் அங்கே அழைக்கப்படுவார்கள், அங்கே கௌரவிக்கப்படுவார்கள். இளையவர் சமுத்திரகனிக்கு என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் அதிக வெற்றியை ஈட்டி தரணும். எல்லோர் இடத்திலும் செல்ல வேண்டிய சமூகத்திற்கான ஒரு படம் அல்ல, இது பாடம் என்று கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கும் தேவைப்படுற விஷயம் வந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகிற பாட்டு, அது எப்படி உருவாக்கி தராங்கன்றதை வச்சு தான், அதுதான் எங்களோட ஆதாரம். அதை வச்சு தான் நாங்கள் ஏதாவது பண்ண முடியும். நாங்கள் புதுசாலாம் எதுவும் யோசிக்கவே முடியாது, அதுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணி ஆகணும். ஆனால் அதை தாண்டி இந்த எங்கள் கையில் நாட்டை கொடுங்க பாட்டாகட்டும், அதுக்கப்புறம் அந்த அவுட்டரில் போய் பண்ண பாட்டு, அப்புறம் எந்த சாங் ஏகாத வெயிலில் நடுவில் ஆடுற பிட்டு, எந்த இதுவாக இருந்தாலுமே அதில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து ஒன்று கேட்கும்போது ஒன்று ஃபீல் ஆகும். அதை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி யூஷுவல் இல்லாமல் இப்படி மாற்றி பண்ணலாம், இந்த மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு பொருள் வச்சுக்கலாம், அப்படி ப்ராப்ஸ் வச்சுன்னு பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். எக்ஸாம்பிள் அதில் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுக்காக ரெண்டு பசங்களை காலை தூக்கி இப்படி பண்ணியிருப்போம். இப்படி எல்லாமே நாங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயமா நானும் அன்பும் உட்காந்து அதை பேசுவோம். பேசிட்டு இப்படி பண்ணலாம் அன்பு, அப்படி பண்ணலாம் அன்புன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு சமுத்திரகனி சார்கிட்ட சொல்லுவோம். சொன்னோடனே அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்வார். எது வந்தாலும் பண்ணுவார், ஒரு ஒரு மிக பெரும் டெக்னீஷியன். அதனால் எங்களோட நினைவுகளை அவர் அறிவார், அதனால் உடனே பண்ணிடுவார். இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சுதந்திரம். அன்பு என்னுடைய டைரக்டர் பிரபுசாலமனுடைய டீம் நாங்கள். ஸோ நான் அப்படியே ரூபாய் எல்லாம் லைனாக அவுட் பண்ணியிருக்கேன். சாட்டையிலையும் நான் தான் டான்ஸ் மாஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் பணி புரிவது. அதில் அடுத்த ரொம்ப முக்கியமானது கணிசாரோட பண்ணுறது. அன்பு எப்போவுமே எனக்கு ஒரு பிரதர் மாதிரி என்னை தேடுவார். கண்டிப்பாக இதில் நீங்கள் என்னென்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஒரு விஷயமும் எங்களுக்கு சந்தோஷம். நான் ரெண்டு கேமரா கொடுப்பார். எது கேட்டாலும் சமுத்திர கணி சார் வந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னதே இல்லை, இது வேணும் அது வேணும் ஃப்ளைங் கேமராவும் எது கேட்டாலும் ராஜ்சிலக் சாரும் இவங்க ரெண்டு பேருமே வந்து இல்லைன்னு சொன்னதே கிடையாது அப்படி எனக்கு. ஸோ இது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டான்ஸ் மாஸ்டருக்கு. இது எல்லாமே சொல்கிறது தான். அதை தாண்டி இந்த ஸ்கூல் அப்புறம் அந்த பசங்க எல்லோரும் ஒரு 7 நாள் தான் இருந்திருப்போம். அப்படியே ஒரு உணர்வோடு உண்மையிலே யாரோ சொன்னாங்க ஃபேர்வெல் பார்ட்டியில் கூட நாங்கள் அழுதுருக்க மாட்டோம். அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு ஒருத்தரும் அப்படியே ஒரு அண்ணன் கூப்பிட்டு ரொம்ப அன்பாக பழகுனாங்க. மறக்க முடியாத சாரும் சரி அந்த ஸ்கூலும். அதுக்கடுத்து ரொம்ப பெரிய மேட்ரு என்னென்னா இந்த படத்தோட பாட்டு. ஒரு ஒரு பாட்டுமே வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு. சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். இதில் எனக்கு ஒரு விஷயந்தான் பட்டுது. ஒரு சரியாக 55 வருஷம் முன்னாடி பாலச்சந்திரன் சார் இயக்குன ஒரு படம், 100க்கு 100 ஒரு படம் வந்தது. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, நிச்சயமாக இன்னைக்கு வந்தவங்களை தவிர இது எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. அந்த படம் சொல்கிற செய்தி வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்லூரியை பற்றி, ஒரு ப்ரொஃபஸர் எவ்வளோ ஒழுக்கமான இருக்க வேண்டும், அந்த ப்ரொஃபஸருடைய அந்த ஒழுக்கம் எப்படி மாணவர்களை சென்றடையும் அப்படின்றத முன்னோடியாக அதில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஒரு ப்ரொஃபஸரோட ஒழுக்கம் மட்டுமல்ல, அந்த ஒரு ப்ரொஃபஸருடைய அவருடைய இம்பாக்டு எப்படி மாணவர்களை தூக்கி நிறுத்துன்றதை அப்படி வெளிப்படுத்தின ஒரு படம் தான் சாட்டையும், இப்போ இந்த அடுத்த சாட்டையும். சமுத்திரகணி சாரோட தைரியத்தை பற்றி என்ன சொல்கிறது, இதில் இருக்கிற ஒரு ஒரு லைனும் பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன். அதிகாரம் பயமுறுத்தும், கடத்தும், மிரட்டும் அப்படின்றது, உண்மைக்கு என்ன வேலை வேணால் கொடுக்கலாண்டா அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு அசத்திய தைரியம் வேணும். அவரை பார்த்து வியந்த நாட்கள் உண்டு.
நாடோடிகள் ஆகட்டும், தொண்டன் ஆகட்டும், அப்பாவாகட்டும், அப்பாவெல்லாம் என்ன சொல்கிறது, பாசிட்டிவோட மொத்த எனர்ஜி தான் சமுத்திரகனி சார். ஒன்றுமே அவருடைய அவரை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். பாருங்கள், ஒரு காலத்தில் விசு சாரோட படங்கள் பார்க்கும்போது அப்பா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்ச நாட்கள் உண்டு. இன்றைக்கி அதே மாதிரி விசு சார் படங்கள் மாதிரி ஒரு தரம் மிக்க படங்கள், அப்படியே தரத்துக்கு பஞ்சம் இல்லாத, எந்த கலப்படமும் இல்லாத ஒரு படமாக அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஒன்றொன்றும். அதில் இந்த சாட்டை மிக அருமையானது. காளைகளை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அந்த பேச்சு பேச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் கரகாலகரங்கள், அந்த அந்த காளையோட பேர் அது ஒன்று தான் தெரியும். அந்த காளை பற்றி எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்றத ஒரு சீனா வச்சு, எங்களை மாதிரி தெரியாத ஆட்களுக்கெல்லாம் அந்த கிராமத்து கதையெல்லாம் வந்து ஒரு சீனாவே வச்சு இத்தனை காளை இருக்குன்ற ரகங்களை காமிச்சது வந்து சமுத்திரகனி சார் தான். அது வாய்ப்பே இல்லை, அதை அதை யோசிச்சுக்க கூட முடியாது. அதை ஒரு சீனா கன்வெர்ட் பண்ணி அதை மக்களுக்கு சென்றடைய செய்தியாக பண்ணார். அவருடைய தைரியத்துக்கு அளவே இல்லை, ஹட்ஸ் ஆஃப் அவரோட தைரியம் எப்போவுமே. அடுத்து இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துட்டுருக்க ஒரு பிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொலஞ்சி, அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கண்டென்ட்டு, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, பட் அதில் இருக்கிறது நிச்சயமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு தார்மாரான தைரியம் வேணும். அது வந்து சமுத்திரகனி சார்ட்டு அதிகமாக உண்டு. அதில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து அப்படி ஒரு வைரலாகி வலம் வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அவ்வளோ எல்லோரும் சொல்ல பயப்படுற ஒரு உண்மை, எல்லோரும் யோசிக்கிற ஒரு உண்மை, அந்த அப்படி அந்த ஒரு உண்மையெல்லாம் தைரியமாக சொன்ன ஒரு இது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த அடுத்த சாட்டை வந்து என்ன சொல்கிறது, இந்த சாட்டை வந்து இன்னும் நீளமாக வளர்ந்துக்கிட்டே போகணும், சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கணும், இன்னும் பல சமுதாயத்தின் சீர்கேடுகளை வெளியே கொண்டு வரணும். அதற்கு ரொம்ப நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதே போல் அன்பும் சாரும் இன்னும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அது என்னுடைய ஆசை. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை டாக்டருக்கு படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும். கொஞ்சம் பைத்தியமாக தான் இருந்தேன், ஆனால் படிக்க முடியல. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு சமுத்திரகனி என்ன மாதிரி இந்த டாக்டர் திலக் மாதிரி ரெண்டு நண்பர்கள் கிடைச்சிருந்தாங்கன்னு அப்போயே படித்து முடிச்சிருப்பேன். பட் எனிவே தேங்க்யூ நம்ம ஃபேஷன் டிசைனர், இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் டிசைனர் நிகில் சாருக்கு எங்கள் டாக்டர் ஆக்கிட்டார். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் இந்த படம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால பெரிய ஃபைட்டு படம்லாம் இல்லைங்க, இது வந்து நிஜமாக ஒரு நெஞ்சத்தொடர ஒரு படமாக தான் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா நான் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சார்னு கூப்பிடுவோம், சார் வாங்க சார் போங்க சார் மேடம் சார்னு கூப்பிடுவோம். பட் நிறைய பேர் நான் பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம கணி அண்ணனை அண்ணன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் சின்ன பேர் இருந்தாரே தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த தம்பின்னு கூப்பிடுவவங்க ரொம்ப குறைச்சலான ஆளுங்க. அவர்கிட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா அண்ணன் 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 தான். நான் நிறைய பேரை சார் சார்னு கூப்பிட்டு பழகிட்டு முத முதல்ல அண்ணங்கிட்ட ஒர்க்குக்கு போகிறேன். அதாவது ரொம்ப நாள் நாங்கள் ஒர்க் பண்ணல, ஏற்று வீடு தான், பட்டு முத முதல்ல ஒர்க் போகிறேன். ஏற்று வீடு 15 வருஷமாக குடியிருந்துருக்குறோம், இவன் எப்படி வேலை பார்ப்பானோன்னு ஒரு டவுட்டில் தான் இருந்திருப்பார் அவர். பட் போன அன்னைக்கே தெரிஞ்சது அவர் ரெண்டு பேரும் இப்போ சொன்னார் இல்லையா, சார் சொன்ன மாதிரி ஒரே ஒரே எண்ணங்களுடையவங்கள அவ்வளோதான். இந்த ஹியூமானன் சொன்னாங்களே அவர்கிட்ட விட்டுட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி, நம்ம என்ன சொன்னாலும் ஒரு பர்சன் கூட ஈகோ இருக்காது. ஒரு விஷயம் சொன்னால் எடுத்துக்கலாம் தம்பி, இது இப்படி எடுத்துக்கலாம், நல்லா எடுத்துக்கலாம். இப்போ நோபல் மாஸ்டர் கூட சொன்னார், எடுத்துக்கலாம் தம்பி உடனே. அதில் வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஈகோ இருக்காது. நான் இதை எழுதிட்டேனே, நீ இதைத்தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்காது. அதை விட பெஸ்ட்டு ஒன்று சொன்னாண்டா தம்பி, ஏ சூப்பராக இருக்கிறத சொன்னாண்டா, அதை ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்புறம் தம்பி ராமே சார், நான் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு அடுத்த நாள் கொஞ்சம் அவர் கொஞ்சம் மனவேதனையில் மன உடஞ்சி போய் இருக்கிற ஒரு சீனுக்காக அந்த அடுத்த நாள் நடிக்கணும். ஸோ அவர் காலையில் எழுந்திரிச்சு வர்றாரு, என்னடா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க. இல்லை தம்பி, எனக்கு இந்த சீன் நடிக்கிறதுக்காக நான் ஒரு 2 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேன், அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறேன், தூக்கம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் கண் இருக்கணும். ஸோ என்ன டெடிக்கேட்டட் பாருங்கள், அப்படி அப்படி ஒரு டெடிக்கேட்டட் எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. அவர் எப்படி இப்படி ஒரு தோணுது ஒருத்தனுக்கு, ஒரு மனுஷனுக்கு காலையில் நாளைக்கு நடிக்க போகிற ஒரு சீனுக்கு. சில பேர்கிட்ட நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், என்ன அப்படின்னா சீன் தானே நாளைக்கு வந்து பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நிறைய பேர். அப்படிப்பட்ட ஒரு மத்தியில் இவ்வளோ ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், இவ்வளோ டெடிக்கேஷன். அப்புறம் கணியன் பண்ணியிருந்த ஒரு கேரக்டரை நான் அங்கே பார்த்தேன் காலேஜில், அங்கே ஒர்க் பண்ணும்போது. என்னென்னா கணியனை பார்த்தா நாங்கள் இங்கே அண்ணன் அண்ணன்னு கொஞ்சம் மாதிரி, அண்ணன் அண்ணன்னு பக்கத்தில் உட்காந்துக்கிற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமாயின் அவங்க காலேஜில் இருந்தாலும் அங்கே இருக்கிற பசங்க யாருமே
நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சின்னதாக இழுத்துக்கிட்டு போகிற ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைட்டர் யாரோ ஒரு பையன் வந்து அவர் மேலே இப்படி தள்ளிட்டான். அதுக்கு ஒரு 20 பேர் திரண்டாங்க பாருங்கள் அடிக்க, ஏய் யாரும் அவன் தள்ளது எங்கள் அண்ணனை அப்படின்னு ஒரு பாசம். இந்த பாசம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஏன்னா அவங்க அப்படி வச்சுருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. யாரையுமே பார்த்தீங்கன்னா ஏய் நீ அங்கே போ, நீங்கள் வா அப்படிங்கிற ஒரு அதட்டல் இல்லை. தம்பி இங்கே வா, பாப்பா இங்கே வா, இப்படி கூப்பிட்டு ஒரு அன்பு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒரே ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உள்ளவங்க தான் இப்படி சேர்ந்து இவ்வளோ ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் திலக் சார், நான் டாக்டர்னோடனே கொஞ்சம் மரியாதையாக தூரமாக தான் நின்றுட்டு இருந்தேன். நான் ஏதோ அடித்து உடைக்கிறவன், கைகள் உடைக்கிறவன், ஒரு எல்லாம் கட்டுறவர் கொஞ்சம் ஒதுங்கி நின்றேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது அவ்வளோ பற்று சினிமாவில். ஒரு கிட்டத்தட்ட பாருங்கள் 25-30 வருஷமாக நம்மளுக்கெல்லாம் சூப்பர் சீனியர் அவங்க, அவ்வளோ நேசித்து நேசித்து கடைசியில் இன்றைக்கி ஒரு இடத்துல நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறோம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சமூக படம், சமூகத்துக்கான ஒரு விழிப்பு, கல்விக்கான ஒரு விழிப்பாக இருக்கும். இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் ராஜா சார், நம்ம கேமராமேன் சார், கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருப்பார், ஓகே மாஸ்டர் அப்படின்னு கேட்பார். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் மாஸ்டர் எனக்கும் தெரியல அப்படின்னு அவரே சொல்லிட்டார். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல் டீம், தேங்க்யூ வெரி மச். நான் ஒரு 5 வயசு இருக்கும்போதுலேருந்து அவங்க என்னை பார்த்துட்ருக்காங்க, அதனால வந்துட்டு இல்லை அண்ணன் சொல்லி பழக்கம் இல்லை. சரி பரவாயில்ல, அண்ணன் மாற்றிடுறேன் நான். அவங்க தான் வந்துட்டு டைரக்டர் சார்கிட்ட சொன்னாங்க இந்த ரோலுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்ற மாதிரி. அப்புறமா பார்த்தார் டைரக்டர், ஓகே பண்ணிடலாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைரக்டர் ஒரு நாள் கூட என்ன வந்துட்டு செட்டில் திட்டினது கிடையாது, ஒன்றுமே பண்ணது கிடையாது. வருவார், ஆ ஓகே ஓகே, என்னை விட சைலண்ட்டாக இருப்பார் அவர். படத்தில் நான் ரொம்ப பாவமாக இருப்பேன், அவர் என்னோட பாவமாக இருப்பார். அப்புறம் வந்துட்டு தம்பிராமையா சார், அவங்களோட செகண்ட் டேவே நடிக்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. அவங்க வந்துட்டு எந்த மாதிரி திட்டுவாங்களா, இல்லை வந்துட்டு ரொம்ப எப்படி பேசுறது, என்ன பண்ணுறது, அவங்க காமெடி படத்தில் தான் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் வந்த உடனே வந்துட்டு ரொம்ப ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு அங்கே நடிக்கிறது. அவங்களோட எடுத்த உடனே ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சீன் தான் பண்ணோம், அதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப என்னை ஈஸியாக்கி இப்படி பார்ப்பா தம்பி இதுதான் டைமிங் இதான் இதான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுலேருந்து அவங்களோட வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து கேமராமேன் சார், அவர் செம்ம ஜாலியாக இருப்பார். அவர் போகிறது வர்றது பசங்களோட பசங்களோடய சுற்றிட்டு இருப்பார். நாங்கள் வந்துட்டு எப்படி அங்கே ஒரு கேங், இந்த காலேஜில் எப்படி நாங்கள்லாம் ஒரு கேங் ஆகிட்டோமோ அவர் எங்கள் கேங் கூடயே சுற்றிட்டு இருப்பார். பசங்களோட பசங்களை அப்படி வந்துட்டு போகிறது தட்டுறது எங்களை கலாய்க்கிறது அவர் பாட்டுக்கு இருப்பார். ஸோ அது ஒரு சம ஃபன்னாக இருந்தது. ஹுமாயூன் சார், ஹுமாயூன் சார் வந்துட்டு இந்த சாட்டை கனியங்கல் கேரக்டர் தான் அப்படியே ஹுமாயூன் சார். அந்த காலேஜில் அவர் வந்துட்டு அங்கே இருந்தது, பசங்கக்கிட்ட பேசினது, எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணது வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா இங்கே அந்த மாதிரி பார்த்ததில்லை. அங்கே எல்லா பசங்களும் வந்துட்டு அவரை காலேஜ் ஓனராகவோ ஒரு அத்தாரிட்டி அப்படி அப்படி பார்க்கவே இல்லை, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேஷுவலாக பார்த்தாங்க. ஸோ அது ரொம்ப புதுசாக இருந்தது சார். தேங்க்யூ சார், காலேஜில் சூப்பராக இருந்தது, பசங்களும் சூப்பராக இருந்தாங்க. அடுத்து கூட ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு படத்துல எனக்கு இவ்வளோ ஒரு கூலான இவ்வளோ காமான இவ்வளோ படத்தில் இன்வால்வ் ஆன ப்ரொடியூசர் கிடச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்துட்டு டெய்லி வருவாங்க, பட் எதுவுமே எல்லாம் கவனிச்சிட்டே இருப்பாங்க, பட் யாரையும் எதுவும் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்மூதாக போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மியூசிக் ஜஸ்டின், உங்களோட ரீசெண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதே இதில் வந்துட்டு நம்ம படம் பாட்டும் நல்லா இருக்கும்னு. ஸோ மாஸ்டர், 2 மாஸ்டர் உங்ககிட்ட தான் லைட்டாக திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எங்களுக்கும் எங்கள் படத்துக்கும். தேங்க்யூ. அடுத்த சாட்டை எனக்கு ஒரு அடுத்த வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். கணியன் என்ன, எனக்கு பசங்க படம் ஷூட்டிங் பாதி ஷூட்டிங்கில் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க, சசி சாரோடைய படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நாடோடிகள் எல்லோரும் வராங்க உங்களை பார்க்குறதுக்கு, ரெடியாக வருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாதி மதியானம் போல் ஷூட்டிங்கில் ஒரு பிளாக் கலர் ஸ்கார்பியோவில் அப்படி சர்ன்னு வந்து நின்று உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கெத்தாக சசி அண்ணன் கணியன்னெல்லாம் இறங்குறாங்க. நாங்கள் ரொம்ப வியப்பாக பார்க்குறோம்.
அப்போ நான் சின்ன பையன், நான் அண்ணன் அப்படியே இப்படி மேலே இப்படி வேந்து பார்த்துட்டு நீ பேசுவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ணன் வந்து ஃப்ரெண்ட்லியா ஏ வாடா அப்படின்னு சொல்லி எங்களோட எந்து ஒரு குழந்தைங்கிட்ட என்ன ஒரு எந்து இருக்குமோ அந்தளவுக்கு எந்துவா எங்கள் கூட மிங்கிளாகி எங்கள் கூட சேர்ந்து ஒன்றா எங்கள் கூட மிங்கிளாகி எங்கள் கூட விளையாண்டு எங்கள் கூட ஜாலியாக பேசி எங்கள் மனசில் சின்ன வயசுலேயே ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒருத்தர். எப்போ எனக்கு கனியை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் வரும், ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு திங் வரும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அவர்கிட்ட எப்போவுமே. நடுவில் என்னோட லைஃப்பில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னோட தம்பி பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் படங்கள் எதுவும் பண்ணல. நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் இருந்தேன். அப்போது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணுறாங்க, அன்னை காலேஜ் ஹுமாயின் சாரோடைய ஃபங்க்ஷன் அது. அப்போது அங்கே ஒருத்தரை மீட் பண்ணுறேன், ரொம்ப ஒரு அதே மாதிரி வெந்துவான ஒரு மனுஷன். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட மிங்கிளாகி ஒரு காலேஜோட ஓனர் அவர். ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமே அங்கே இருக்காது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்டூடெண்ட்ஸோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவர் திட்டினாலோ அடித்தாலோ அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தன்னுடைய அப்பா மாதிரி அவங்கள அவரை வந்து அந்த இடத்துல வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவர் பாண்டை க்ரியேட் பண்ண ஒரு மனுஷனை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகி அவர் கூட பயணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி கனியனை வந்திருக்காங்க, நம்ம போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கனியனுக்கு இதெல்லாம் தெரியாது, என்னோடய தம்பியை இருந்த விஷயம் இதெல்லாம் தெரியாது. தம்பியை ஆனால் தெரியும், பசங்க போட ஷூட்டிங் அப்போ தம்பியெல்லாம் பார்த்துருக்காரு. நான் சும்மா போய் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி இல்லை தம்பி இறந்துட்டேன் அப்படின்னானே, அவர் வந்து என்னடா சொல்கிற அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி என்னை கட்டி பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த கட்டி பிடிக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா மனசில் நான் அந்த சமயம் என் லைஃப்பில் ஒரு ஒரு தேக்கத்தோட அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன செய்ய போகிறோன்ற ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன். அந்த சமயத்தில் என்னை கட்டி பிடிச்சி நம்ம சேர்ந்து ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை மறுபடியும் நான் இந்த மேடையில் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். எனக்கு அடுத்த வாய்ப்பு கொடுத்த கனியனுக்கு நான் என்னென்றைக்கும் நன்றியாக இருப்பேன். அவங்களுக்கு கூடான கூட நன்றி, ரொம்ப ரொம்ப. அது எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரியல, அது வந்து எனக்கு வந்து இட்ஸ் அ செகண்ட் லைஃப் ஃபார் மீ. அண்ட் தென் ஒரு நாளில் ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன். அங்கே வந்து அன்பு சார் பார்க்குறேன். ரொம்ப ஒரு கூலான டைப், ரொம்ப ஒரு காமான டைப். அப்புறம் சாட்டை ஒரு அருமையான படம், அதோட ரெண்டாம் பாகத்தில் நடிக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு உண்மையே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே இதுதான் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிக்கிறேன். செட்டில் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒன் டு ஒன் அப்படியே கேட்சப் பாரோம். அண்ட் தென் கேமராமேன் சார் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப், ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப். அவர் எவ்வளோ ஜாலி எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருப்பார். இன்றைக்கி விஷுவல்ஸில் பார்க்கும் போது அவ்வளோ அருமையான டேக்கிங்ஸ் எடுத்திருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது நிறையா விஷயங்கள். மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர்ட்ட ஆக்சுவலி வந்தோன்னே இன்றைக்கி சொன்னேன், மாஸ்டர் நான் ஆடி ஸ்க்ரீனில் பார்க்குறேன் மாஸ்டர் அப்படின்னு. இந்த படத்தில் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து சில கம்போஸ் எல்லாம் சேர்ந்து லாங்காக ஆடிருக்கேன். முக்கால்வாசி இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் ஆடும்போது டான்ஸ் மாஸ்டர்கிட்ட கண்டிப்பாக திட்டு வாங்குவேன். பட் ஆனால் இந்த வாட்டி இந்த படத்தில் நோபல் மாஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக என்னை ஆட வச்சு நானே சிரிச்சிட்டே பார்த்தேனே மாஸ்டர் கிட்டே, என்ன சிரிச்சிட்டே பார்க்குறேன் மாஸ்டர் நான் ஆடி நான் பார்க்குறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மொமெண்ட்டை எனக்கு மறுபடியும் உருவாக்கி கொடுத்த கனியனுக்கும் அன்பு சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும். ப்ரொடியூசர் சார் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, திருக்கவதி மேமோட பையன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அவரோட ஆட்டிடியூட் வந்து ஒரு வித்தியாசமான, நான் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்க, காலேஜில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தில் நடித்தாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் நடித்தாங்க, ஒரே ஒரு இடத்துல அவரோட ஒரு விஷயத்தை பார்த்தேன், அவருடைய மனசு எந்த அளவுக்கு பெரிய மனசு அப்படிங்கிறது. ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து ஏதோ பேசிட்டு போகும்போது டக்குன்னு அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார்ன்னு தெரியல, என் நம்பர் எடுத்துக்கோ ஏதாவது பிரச்சனை எனக்கு கூப்பிடு அப்படின்னு எனி டைம். அதே மாதிரி இன்னுமே எந்த ஸ்டூடெண்ட் அந்த படத்தில் நடித்த எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யார் ஃபோன் மூலம் எடுத்து பேசுவார், எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுவார், அவங்களுக்கு எது வேணும்னாலும் கேட்பார். ஒரு அப்பா மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி அவங்கள கேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான டீம் அமைஞ்சு இப்படி ஒரு அற்புதமான படம் உருவாகி
இன்னைக்கு மக்களுக்கு வருது. மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கும் போதும் ஒரு எப்படி சொல்ல புரட்சிகரமான கருத்துக்கள் உள்ள படம். நிறைய விஷயத்த டைரக்டாக டேரிங்காக சொல்லியிருக்காங்க. எந்த வகை ஒளிவு மரமும் இல்லாமல் சில விஷயங்களை நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. இப்பேற்பட்ட படத்தை மக்களாகி நீங்கள் கண்டிப்பாக ஆதரிப்பீங்க. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கு தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அவரோட டைரெக்ஷனில் அவ்வளோ பெரிய நாடோடிகள்ங்கிற ஒரு படத்தில் ஒரு எமோஷ்னலான ஒரு கேரக்டர் என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே என்னை நம்பி கொடுத்தாரு. அதே மாதிரி நாங்கள் நாடோடிகள் டப்பிங் பண்ணும்போது அன்பழகன் சார் வந்து பார்க்க வந்தார். அங்கேயும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பார். அண்ட் அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா நம்ம ரியலாக எப்படி நடிக்கணும், ஸ்க்ரீனில் நடிக்கக்கூடாது, ரியலாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயம், எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கணும். அண்ட் காலேஜில் இருக்க எல்லாத்தோட டேலண்ட்டையும் நோட் பண்ணி அதை வெளியே கொண்டு வருது. அந்த மாதிரி நிறையா விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் பிரபு திலக் சார் ப்ரொடியூசர், அவர் வந்து நான் ப்ரொடியூசராக சொல்கிறதா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா அவர் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. இல்லை அவர் நான் நிறைய கலாய்ச்சிருக்க அப்புறம் அது சொல்லிடுவேன் சார். சார் அப்போ அந்த வீடியோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவர். அண்ட் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவார். அது ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், லைட்மேன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரொம்ப அன்பாக பேசி என்ன வேணுமோ அது சொல்லுவார். அதே மாதிரி ப்ரொஃபஷனலாகவும் இருப்பார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுக்கு சார். அன்பழகன் சார் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பார். நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்பார். அது யார்கிட்டயா இருந்தாலும் இல்லைங்க இன்னொரு டேக் அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப மரியாதையாக அந்த மாதிரி கேட்பார். இந்த மாதிரி இந்த அரிட்டு நான் பார்த்ததே இல்லை. அண்ட் அவர் வந்து பண்ணுற படம் எல்லாமே ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் உள்ள படமாக வந்து கொடுக்கணும். அண்ட் தம்பி ரமையா சார் வந்து ஒரு ஸ்பாட்டில் இருந்தாருன்னா அங்கே வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அண்ட் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் பேசினா நமக்கு நிறைய தெரியாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். அண்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சடனாக ஏதோ ஒரு ஆட் பண்ணுவார். அது வந்து ரொம்ப ரொம்ப காமெடியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி சிந்தனை உள்ள ஒரு கருத்தாகவும் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட் எனர்ஜி. அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக கையெல்லாம் எங்களுக்கே தெரியாமல் தான் கையெல்லாம் தட்டியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர் கூட எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜஸ்டின் சார் இன்னைக்கு அவர் தான் ஹீரோ, அவரை பற்றி பேசாமல் எப்படி போகிறது? ஜஸ்டின் சார் ஸோ நாடோடிகள்லேயே அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அழகாக ஒரு சாங் கொடுத்துருக்காரு. அண்ட் இதுலேயும் வந்து ரொம்ப நம்மளை நிறையா யோசிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிற மாதிரி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் ஹுமாயன் சார் அவர் வந்து காலேஜில் வந்து அவ்வளோ ஜாலியாக இருப்போம். நாங்கள் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து சேர்ந்து ஜாலியாக இருப்போம். அவ்வளோ எங்களுக்காக வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் அவர் எனக்கு சொல்லியிருக்காரு ஜாப் கொடுக்குறேன்னு. எப்போ வேணாலும் அன்னை காலேஜ் போனால் எனக்கு ஜாப் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் மாஸ்டர்ஸ் டாக்டர் செல்வா சார் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்த நிக்கில் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட ஓரளவுக்கு திட்டு வாங்காமல் கரெக்டாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எங்க கூட ஆக்ட் பண்ண எல்லா கோ ஆக்டர்ஸ். அண்ட் கௌஷிக் வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அப்பா அம்மா தம்பி எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இது அவனுக்கு ஒரு நல்ல லான்ச்சாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் அவனை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் எல்லா கோஆக்டர்ஸ் அண்ட் அன்னை காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம், அவ்வளோ அட்டாச்சாக இருந்தோம். அண்ட் கேமராமேன் ராசாமதி சார், கௌஷிக் சொன்ன கேங்கில் நானும் என்னையும் சேர்த்துக்கிட்டாரு. அண்ட் நான் நிறையா டார்ச்சர் பண்ணுவேன். அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேமரா எனக்கு சொல்லிக் கொடுங்க, அது பண்ணுங்கள், எப்படி எடுக்கணும் அதெல்லாம் சொல்லுங்கள், நிறையா டார்ச்சர் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ அழகாக என்னோடய டார்ச்சரை தாண்டி விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லோருமே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் உங்கள் சப்போர்ட் இருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு
இது கணிசாரோட மூணாவது படம். அப்புறம் ரொம்ப அன்பழகன் சார் இது மொதல் படம். சாட்டைக்கு அப்புறம் இது அடுத்த சாட்டையில் நான் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த இந்த ஆல்பத்தில் பண்ண இந்த செலக்ட் பண்ண சிங்கர்ஸ் வந்து என்னென்னா இவங்க எல்லோரும் இருந்தனால தான் அது முடிஞ்சு. எனக்கு வந்து ஃப்ரெஷ் சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இதில் அது மாதிரி நிறையா ஆடிஷன் மாதிரி ட்ரை பண்ணோம். அதில் எனக்கு 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 ரொம்ப ஒரு டீமாக செட் ஆச்சு இதில். அப்புறம் காஞ்சி பி ராஜேஸ்வரி மேம், அவங்க வந்து ஒரு ஒரு ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலாக. அவங்க வந்து மேடையில் வந்து இந்த மாதிரி ஒரு சமூக மாற்றத்துக்காண்டி பாடுறவங்க. வேகாத பயிலுன்னு ஒரு சாங்கு. ஸோ எனக்கு அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஒரு ஒரு பையன். ஸோ அவங்க அவரும் ஒரு சமூக மாற்றத்துக்காண்டி போகிற ஒரு ஆள் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு இதை வந்து நானும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க இந்த படத்தில் பாடியிருக்கிறது. ஸோ அவங்க சன்னு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆவார்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மியூசிசியன் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவனுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்து லேடி கேஸ் பாடியிருக்காங்க, ஐஸ்வர்யா ரவிச்சந்திரன் பாடியிருக்காங்க, சில்லங்குப்பம் சுப்பிரமணியம் சார் பாடியிருக்காரு, அப்புறம் சத்யம் சத்யன் இளங்கோ. ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாருமே இது இது எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ நோன் சிங்கரும் பாடியிருக்காங்க, ஆனால் இவங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அன்புலகன் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லாவணி ஒரு நாயகன் ஜஸ்வி பிரபாகர். இன்னைக்கு காலையில் தான் நான் அந்த நம்ம படத்தினுடைய பாடலை கேட்டேன். ஒரு 50 வயது தொட்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த மாதிரியான அர்த்த புஷ்டி உள்ள ஒரு கதைக்குள்ளே நுழைந்து எப்படி ஒரு டியூனை போட முடியும். என் மானசீக கடவுளுக்கு ஒப்பான ஒரு MSV-யினுடைய அந்த சாரெல்லாம் எடுத்து கொடுத்து சுவைப்பட கொடுத்துருக்குறான் தம்பி. எக்ஸலண்ட்டு, எக்ஸலண்ட்டு. அதே போல் தம்பி யுகபாரதியுடைய வரிகள், ஒரு பாமர மக்கனுடைய மடியில் உட்கார்ந்து அவன் முகத்தை பார்த்து அங்கேருந்து வரிகளை தேடி படைக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. ஒரு எளிமையாக வேகாதவியல் சாங் அப்போ கேட்குற பொழுதெல்லாம் நிச்சயமாக அந்த ரூட்டுதல் என்ற கான்செப்டெலாம் உடஞ்சிரும். அந்த பாட்டை மட்டும் ஒரு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவன் 5 முறை கேட்டான் என்றால் ஒரு தாய் தந்தை தனக்காக படக்கூடிய துயரத்தை மண்டையில் ஏற்றிப்பான். ஒரு நிமிஷம் ஒரு நொடி அவர்களை மறக்க மாட்டான். மறக்காத பொழுது நிச்சயமாக எதிர்காலத்துக்கு அர்த்தமுள்ள ஒரு மாணவனாக மாணவியாக வருவாங்க. தாய் தந்தை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய ஒரு தாய் தந்தையை 2ஆம் ஆண்டிலோ அல்லது 3ஆம் ஆண்டிலோ அந்த காதல் என்ற கர்மாந்தரத்தில் விழுந்து இந்த கமிஷனர் ஆஃபீஸுக்கு அழைக்கக்கூடிய அந்த நோய் குறையும் நிச்சயமாக. அந்த பாடலை கேட்டால் தந்தை தூக்குத்தண்டனை கைதியாக இருக்க மாட்டான், தாய் வீட்டில் அனாதையாக கிடக்க மாட்டான் நிச்சயமாக. இது மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்து செல்வதற்கான எல்லாம் மனம் யாரும் விரும்பி அந்த விஷயத்தில் செய்வதில்லை. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு கண்ணோட்டத்தை செலுத்தினோம் என்றால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் 40 வயது 45 வயதை தாண்டியவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்த செயல் அந்த 20 25 30க்குள்ளே தான். மிகப்பாரிய உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு படத்தில் என்னை கொண்ட உள்ள வச்சுருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப எனக்கு மறந்துடுவேன். விழாவின் நாயகன் ஜஸ்டின் பிரபாகர், என் அன்பு தம்பி, என் மண்ணின் மைந்தன், இந்த நிகழ்வை அடுத்த நகர்த்தி செல்வதற்காக வந்திருந்த செல்வ கணேஷும் அவங்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இன்றைக்கி அவங்களுக்கு காசு, அதற்காக 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு 10 நிமிஷம் இவ்வளோ போச்சு இவ்வளோ போச்சு இவ்வளோ போச்சு ரெண்டு அப்போ போட்டு போட்டு அப்போட்டு போச்சு 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 உங்கள் ஐயா இப்போ பார்த்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா போச்சு வந்ததுனால. ஸோ ஒரு நல்ல படைப்பில் தம்பி இது வந்து பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு படைப்பு, ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு படைப்பில் நீங்கள் உங்கள் துணையார் வந்திருக்கிறீங்க. மங்களகரமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதே போல் இந்த படத்தில் பாடல் இன்னொரு பாடல் எழுதிய சகோதரி தேன்மொழி அவர்கள், இந்த பாடல் பாடல் பாடி பசுங்கண் குட்டி போல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தாய், என் தம்பி நெஞ்சத்தில் நெஞ்சு கொண்டாடக்கூடிய அந்த ஆசிரிய பிறந்தவைகள், இதெல்லாம் நான் சமுத்திரக்கணி பார்க்கிற பொழுது என்னை விட இளைய பிள்ளை. ஒருவன் தன்னை பற்றி கவலைப்படுவான் அவ்வளோதான். அதுதான் இப்போ அவசரமான உலகத்தில் அவ்வளோதான் பண்ண முடியும். சில பேர் தன்னை பற்றியே கவலைப்படாமல் இருக்கும், அதுவே விஷயம். தன்னை பற்றி கவலைப்படுவது மட்டுமல்ல தன்னை சுற்றி இருப்பவருடைய கவலைப்படுவான். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது கொஞ்சம் அது கொஞ்சம் லோடு பண்ணும் அப்படியே. அதுக்கப்புறம் தாண்டி சமுதாயத்தை பற்றி கவலைப்படுறது. இங்கே சம்சாரத்தை பற்றியே கவலைப்படலை, சமுதாயத்தை பற்றி எப்படி கவலைப்பட முடியும்? ஸோ இப்போ அவன் வந்து இந்த சமுதாயத்தின் மீது பிரிவு அக்கறை எடுக்கிற பொழுது சுய வாழ்வில் அவன் எவ்வளவு இழந்துக்கிட்டு இருக்கிறான், எவ்வளவு நிம்மதியை துடைத்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு உடம்பு ஆரோக்கியத்தை இழந்துகிட்டு இருக்கிறான், அதெல்லாம் கட்டு உடைத்து வெளியே வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. என் தம்பி
என்னை பற்றியும் கவலைப்படுகிறான். தன்னை பற்றியல்ல, தன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியல்ல, சமுதாயத்தை பற்றியல்ல, சுயநலத்தோடு சொல்லுகிறேன், தம்பிராமையா என்ற என் சாதாரண என்னை பற்றியும் என் தம்பி கவலைப்படுகிறான். அந்த தம்பிக்கு நான் நிச்சயமாக நன்றி உள்ளவனாக இருப்பேன். எங்கு அழைத்தாலும் செல்வேன், எப்பொழுது அழைத்தாலும் செல்லி, எதுக்கு அழைத்தாலும் செல்வேன். அதே போல் நான் சின்ன வயசுலேருந்து சில பேர் மண்டைக்கில் ஏறி உட்காந்துருப்பாங்க, ஐபிஎஸ் உடனே யார் நிற்பாங்க, தளபதி அம்மா. ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிக்கு பிள்ளையாக பிறந்தான். இன்றைக்கி பிரபலமாக இருக்கிறது ப்ராப்ளம் தான், உயரத்தில் இருப்பவங்கள துயரத்தில் இருக்கான் அத்தனை பேரும் இல்லையா. புகழ் கிடச்சிருச்சுன்னா புகழுக்கு அடையான், புகழ் கிடச்சோம்னா இது நாடா எப்படி தான் தாங்கிட்டு தெரியுதுன்றான். நடிச்சாம்பதில் போட்டு கொய்யால் யாருக்கு தெரியாமல் கதவு சாத்திர அழுதுட்டுருக்காங்க, புகழ் கிடச்சிருச்சு நான் எப்படி காப்பாற்றுறது, ஐயோ ஐயோ பணம் கிடச்சிருச்சு டப்பக்கணும் பிச்சை எடுத்துக்கணும் தடக்கணும் முப்பத்தஞ்சு கோடி நீங்கள் ஓட செத்துப்பான டப்பக்கணும். ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தையாக பெற்று பிறந்து அந்த இடத்தை காப்பாற்று என்பது சாதாரண விஷயம் இல்லை, அது கூடுதல் சுமை. ஐபிஎஸ் தளபதி அம்மா அவர்களுக்கு மகனாக பிறந்தது என்பது அவன் கூடுதல் சுமை, அந்த இடத்தை காப்பாற்றுறது. அப்படி காப்பாற்றிட்டு இருக்கிறாப்புல அந்த தம்பி வாழ்க. அதே போல் ஒரு தம்பிங்க சொன்னாங்களே, இந்த கேரக்டர் யார், வேறு யாரும் கிடையாது, எங்கேயுமே தெரியல, ஹுமாயூன் தான் அப்படின்னா. அந்த ஹுமாயூன் அப்படின்ற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நான் சமீபத்தில் பார்த்து களத்துக்குள் புகுந்து சில பேர் புதிதாக நமது வண்டியில் ஏறுவாங்கள்ல, இல்லாட்டி அவங்க வண்டியில் நம்ம ஏறுவோம்ல, அந்த மாதிரியான விஷயத்தில் தம்பி ஹுமாயூனை பார்த்தேன். நான் நிறைய படங்களில் படிச்சிருக்கோம், உங்களையெல்லாம் விட வயதில் மூத்தவன். நான் இந்த படத்தில் அதிசயத்தை பார்த்தது என்பதுனா, ஒரு அன்னை கல்லூரி கும்பகோணம், ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸில் டேய் குடுகுடுன்னு ஓடி வரான், டேய் குடுகுடுன்னு ஓடி வர்றான். என் மரியாதைக்குரிய என் தம்பி செல்வா சொன்னாங்கள, ஒரு இடத்துல அடித்து கீழே தள்ளனு கூடிதான், கொய்யால் யார் மேலடா கை வைக்கிறீ அப்படின்னா, டேய் படம்டா. ஸோ படம் என்பதை தாண்டி பாசம் கொண்ட ஒரு பிள்ளைகளுக்கு அவர் தாளாளராக இருக்காப்புல. அது உங்களுக்கெல்லாம் தெரியும், மறைத்து பேசுவதற்கான விஷயங்கள் கிடையாது. ஒரு நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர். நான் மேலே ஏறும்போது சொல்லிவிட்டேன், எப்போ மைக்கைக்கு உடைச்சிவிடாதா ஐயா, இது வேறு மாதிரி மேடை, விட்டு விளாசிட்டு போயிடாத, மொய்யால் ஐலிட் ஆகி போயிடும், படத்தினுடைய விஷயத்தை வேறு ரூட்டை திருப்பி விட்டு போயிடாத, நீ எப்படி பேசுவான்னு தெரியும், நீ நரம்பு பிடிக்க வைக்கிற வேலை இங்கே வச்சிடாத, அவன் நரம்பு பிடிச்ச என்ன ஆகுது. ஸோ ஒரு அற்புதமான ஒரு யதார்த்தமான ஒரு பிள்ளை. அதே போல் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இங்கே தமிழ் பேசிய கதாநாயகி, தமிழ் பேசிய கதாநாயகி நாமெல்லாம் வரவேற்கணும். தமிழ் பேசுறது கிடைக்கல, கிடைப்பவர்களை சரியாக பயன்படுத்தி கொண்டோமா, அந்த வகையில் இந்த அதுலியான்ற ஒரு பெண் வந்து எல்லா கதாபாத்திரமும் ஏற்று செய்வதற்கான சரியான, ஆமாம், பிரபு திலக் அவருடைய சமீப தோழி, ஆமாம், அவருடைய அந்த நட்பு வளர, நான் அவருடைய நட்பு வளர தம்பி பிரபுடைய துணைவியார் என் தங்கையிடம் அனுமதி கேட்கிறேன், வளர்ந்துட்டு போட்டு என்ன இப்போ இப்போ காசாக பண்ணணும். ஸோ அந்த வகையில் இந்த படம் என்பது நம்ம பேசுகிறோம்ல, இதை போல் இது ஒன்று ஸ்பிரிச்சுவல், ஒரு வந்து மக்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. நன்றாக எனக்கு நினைவு இருக்கிறது, எனக்கு ஒரு 7 வருடங்களை முன்பு நாங்கள் அப்படியே பரட்டி பார்க்குறோம், என் மரியாதைக்குரிய கடவுள் கொடுத்த என் சகோதரன் பிரபு சாலமன் அவர்கள் இந்த சாட்டை படத்தை தயாரிக்க முன்வருகிற பொழுது தனது கோ டைரக்டர் இந்த அடுத்த சாட்டை படத்தினுடைய இயக்குனர் தம்பி அன்பை அனுப்பி வைக்கிறாங்க, சமுத்திரக்கணி இதை ஒத்துக்கிட்டால் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாதுன்ற மாதிரி கனி ஒத்துக்கிட்டார். அண்ணே தம்பி தான் மேடையில் பேசுகிறாங்கல்ல, பிடிச்சிருச்சு வாங்கின போகலாம், காசு பண்ணாத பற்றிலாம் கவலை, பிடிச்சிருச்சு வாங்கின போகலாம், நம்ம செய்யாமல் இதை யாரும் செய்ய போகிறா வாங்க அப்படின்றாப்பில. தம்பி ஷாஜகன் நன்றிப்பா, விட்டுறப்பன் கூட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காப்பா, நன்றி சொல்ல சொன்ன சொல்லிட்டேன். தம்பி பொன்றாம் ரொம்ப சந்தோஷப்பா, அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துரு. ஸோ சார் வணக்கம் சார், நாம் பல்லவராஜன் சார், ஆமாம், எதிர்கால குணச்சித்திர குன்று தம்பி சந்திரகன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நாடோடிகள் 2 வந்திருந்தாவே நேரான குணச்சித்திர குன்று தான், ஆனால் பாருங்கள் காலம் செட்டு தோசையாக மாற்றப்பட்டு இந்த படம் தான் முதல்ல வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இந்த கதை சொல்லுகிற பொழுது சொல்லியாச்சு, தம்பி சந்திரகனி ஒத்துக்கிறிச்சு சாட்டை கிளம்பலாம். அந்த கண்டென்ட்டை யார் பிடிக்கிறது, புள்ளி வச்சான் தம்பி, உள்ளுக்குள்ளே மனசில் இருக்கிறதான் சிந்தனைகள் வரும், சிந்தனைகள் வரதான் எழுத்தில், எழுத்தில் இருப்பதான் பேச்சு வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் ஒன்று கொண்டு செயின் லிங்க் தான், அவனுடைய மனசு, அன்பழகனுடைய மனது, அவன் அந்த சாட்டை கொடுத்தான்.
கொடுக்கிற பொழுது என்னிடம் கதை சொல்லுகிற பொழுது, ஆஹா, இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ண வேண்டிய கதாபாத்திரமே, இது எப்படி சமுத்திரக்கண்டியிலோடு தாங்கம்மா, அல்லது அரசியல் வந்துட்டாரா தெரியல, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பண்ண வேண்டிய படமே, இது ரெண்டு மாஸ் ஓரியண்டடாச்சே, இது இல்லை நல்லது புத்திப்பு கொட்டக்கூடிய, ஏ நீ எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நல்லது பண்ணிட்டே போயிட்டே இருப்ப, எங்கடா எங்கே அப்படின்னு நான் சொன்ன மாதிரி, ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு மாதிரி. அப்போ தான் நானும் என் தம்பியும் கனியும் உட்கார்கிற பொழுது, தம்பி அப்போ தான் நம்ம அந்த மனு மைனான்ற ஒரு படத்தில் நான் வந்து எல்லாரும் பேச கொஞ்சம் அழுக வச்சுருக்கிறேன், நம்மளுக்கு என்ன இமேஜ், இமேஜ் எல்லாம் டேமேஜ் தானே, பெரிய பெரிய ஆள்லாம் இமேஜ் ஒய் ஒரு நைட்டில் ஓட்டைக்கிறான் டப்பான்னு ஓட்டைக்கிறாங்க, இமேஜ் மேட்டர்லாம் இப்போ எவனுக்கும் வேலையாக ஒத்துக்கவே வராது, இப்படி பார்க்குறோம், ஏ அப்பா அப்படின்னா, ஏ அப்பா அப்படின்னு பார்க்குறேன், அப்பள போனவன் டவுனில் வர்றான், டவுனில் வர்றான், அப்புறம் ஒய்யால் டப்பு கிடையாது, யாரை பார்த்தாலும் கார் வேணாலும் கல்ல தூக்கி போடலாம், பெரிய விஷயமும் கிடையாது, அட்டென்ஷன் சீக் இந்த சமுதாயம், வேலை செய்ய முடியாது ஈஸியாக ஜெயிச்சு, நான் இங்கேருந்து கேட்குறேன் ஒபாமாவை பேசலாம் என்ன ஆயிப்பிச்சு, அவனுக்கு கேட்டால் தானே அவனால் பதில் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, யா கேட்கவே கேட்காது, அப்புறம் எப்படி பதில் சொல்லுவான், அதை போல வளர்ந்தவர்கள் மீது சேரை வாரி அரைத்து புகழ் பெறக்கூடிய ஒரு அவசரமான உலகம், தப்பு சொல்லு, என்னென்ன கிரிட்டிக் பண்ணுறாங்க, நேற்று ஒருத்தன் பார்த்தேன், பிரமாதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, அது மரியாதைக்குரிய சித்தார்த்து இறந்து போயிட்டார், ஒரு தாட்டிக்கு நான் மீன்ஸ் டீ வித்தவர் பிரதமர் ஆனார், காஃபி வித்தவர் பிரேதம் ஆனார்னா, ஒயால பார்த்து நான் அரை மணி நேரம் கதவை சாத்திக்கிட்டேன், ஸோ அப்படி ஒவ்வொருத்தர் எவ்ரி பர்சன்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே கற்பனை கலைஞ்சிங்களா அங்கே இருக்காங்க, அவசரமான உலகம் போயிட்டுருக்கு, அந்த வகையில் தம்பியோடு உட்காந்தோம், தம்பி நீ இப்பேற்பட்ட கதாபாத்திரத்தை பண்ணுகிற பொழுது எவனாவது கிரிட்டிக் பண்ணிட்டானா, மக்களுக்கு பயந்துதான் மக்களுக்கான படத்தை கொடுக்க முடியும், பயமுறுத்து கொடுக்க முடியாது, பயந்து கொடுக்கலாம், அப்படி மக்களுக்கு பயந்து தன்னை தம்பி பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு காட்சிகளையும் தம்பியை நான் டார்ச்சர் பண்ணுவேன், யார் ஒத்துப்பா, நிஜ கீரை சொத்துப்பாங்களா, சமுதாயத்து மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதன் சமுத்திரக்கணி என்ற அந்த தம்பி நான் மட்டும்தான் ஒத்துக்க முடியும், நிஜ அக்கறை பண்ணோம், நிஜ ஹீரோ நான் மட்டும்தான் முடியும், யாருங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் களத்தில் விட்டு கபடி விளையாட விட்டு உட்காந்து வேடிக்கை பார்ப்பான் ஒருத்தன், அப்படி பார்த்தா சமுத்திரக்கணி வருகிற ஒவ்வொரு இடத்தும் தம்பி இயேசுநாதர் போது சிலுவைகளை நான் சொன்னதுக்குறேன், அண்ணே மொதப்படத்தில் அழுக வச்சிருக்கீங்க, இந்த இடத்துல கோபப்படுத்தும் என்ன போச்சு, எப்போ நேற்று பொண்டாட்டியே ஒரு நகையை வாங்கி கொடுத்து சிரிக்க வைக்கிறோம், இன்றைக்கி நகை தாடி அடகு வைக்க போகிறோம் அழகு வைக்கிறோம், வாழ்க்கை அந்த மாதிரி தானே, போ அப்படி அது போகிற போக்கில் போயிடலாம்ப்பா அப்படின்னு, அப்படி அந்த ஒரு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் சொல்லும்ல அந்த, அதற்கு என் தம்பி சமுத்திரன் தம்பி அன்பழகன் ஒத்துட்டான், அது அந்த படத்தை இப்போ சொல்கிறேன், சின்ன விஷயமாக சொல்கிறேன், நாங்கள் மைனா பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டை விட குங்கி மிகப்பெரிய கிட்டு, சாட்டை ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டே விட அடுத்த சாட்டை பாக்ஸ் ஆஃபீஸ் மெகா கிட்டு, இது அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறேன், ஏன்னா மக்களுக்கான படம் இது, ஒவ்வொருத்தரும் உளவியல் ரீதியான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள் உள்ளே இருக்குது, மரியாதைக்குரிய மாடசாமி ஐயா அவர்கள் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள்லாம் பேசினாங்க, அந்த மேடையில் நான் இன்னும் பேசுவதே நான் பெருமையாக நினைக்கிறேன், என்னென்னா படிச்சிருந்தா பேராசிரியா போகலான்னு பார்த்தேன், ஆனால் பேராசிரியர் நடிச்சிட்டோம்ல ஐயால யார்த்த, ஆமாம்மா இந்த அடுத்து என் தம்பி வச்சுருவான் வக்கீல் நடிச்சிடுவான் என்ன ஆசைப்பட்டான், ஆமாம் போலீஸாக நடிச்சிட்டான், புருஷனாகவே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் மற்ற நடிக்க முடியாதா, ஸோ வாழ்க்கை ஆக நிச்சயமாக நான் அடுத்த சாட்டை நித்தியமாக அந்த மரியாதைக்குரிய என் சகோதர சகோதரிகள் மீடியா பீப்புள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, பதிவு செய்ய வைக்க வேண்டியது, இது வெகுஜன மக்களுக்கான எங்களோட முதலாளியும் பார்த்துருப்பாங்க உட்காந்துருக்கார் பாருங்கள், நானும் தம்பி சமுத்திரக்கணியும் கை நீட்டி சம்பளம் வாங்கினோம், அவரை கொண்டு வந்து ரெண்டு சிலையும் நடிக்க வச்சு ஐயால் அவரையும் அழுக வச்சு அனுப்பிட்டாங்க, ஒரு ஆள் பட்டுறதில்ல, நல்லது செய்கிறன்ற பேர்லேயே கொண்டு வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்பிடுறது, முரளி சார் மேலே எதுக்குப்பா என்ன தம்பி என்னப்பா ஐயா வாங்க சம்பளம் கொடுத்தீங்களா இல்லையா நாங்கள் எங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் 10,000 சாதாரணமா, முதல்ல உங்கள்கிட்ட 1,000 வாங்கிட்டு வைக்கப் பொருட்களை உள்ள மண்டை விட்டு அழுது நான், ஆனால் இப்படி நம்மளத்துக்கும் ஒரு 1,000 கொடுத்து போட்டான் அந்த ஆள், ஸோ இது ஜனரஞ்சகமான ஒரு படம், வெகுஜன மக்களை கவரும், ஆமாம் இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் என் அதை தாண்டி என் நெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவு மதி ஐயா அவர்களுடைய அன்பு பிள்ளை ராஜாமதி இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர், ஒரு பரபரப்பான வெற்றி படத்தில் தன் பெயர் பங்கு பெற வேண்டும் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சத்திரத்தில் எல்லாம் சோரை தேடி ஓடுறான், பட்டணத்தில் எல்லாம் பேரை தேடி ஓடுறான், பேர் தேடும் உலகம் இது,
இந்த பேர் தேடும் உலகத்தில் என் நண்பு தம்பி ராஜாமதிக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் கேமராமேன் அப்படின்ற ஒரு கண் நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும். அதற்கு காரணம் திருமணம் உமாயிட்டு தான் வர்றேன். இந்த படத்தில் நான் மிகுந்தது 500 பேர் கூட்டத்தை பார்த்துருக்கோம், 1000 பேருக்குள்ளே நடிச்சிருக்கோம், 5000 பேர் ஒய்யால 7000 பேர் ஒட்டுமொத்த 2 கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒன்று திரட்டி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அமைச்சிருக்கோம். இது சமீபத்தி எந்த தமிழ் சினிமாவிலும் சாத்தியமில்லை. அது ஹுமாயின் தான். அந்த கிரெடிட் கோஸ்ட்டு ஒன்லி ஹுமாயின். இந்த படத்தில் மிகப்பெரிய அசோசியேட் ஆளினார் ஹுமாயினை. தம்பி, இது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. நான் இது வந்து நீ என் பேரை சொல்லாம் விட்ட தப்பில்ல. என்ன ஒழுங்கு யார் சும்மா கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாங்க தாளால். எப்படி இதே மாதிரி எல்லா கல்லூரிகள் இருந்துச்சுன்னா அந்த அடுத்த சாட்டைக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அன்னை கல்லூரி போல் எல்லா கல்லூரிகளும் இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த எடுக்கப்பட்ட அடுத்த சாட்டை அத்தனை மாணவ செல்வங்களும் மடியில் கொண்டாட வேண்டிய ஒரு படம். தாய் தந்தையருக்கும் குழந்தைகளுக்கும் அந்த இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். சமுதாயம் பார்த்து அக்கறைப்படக்கூடிய ஒரு படம். சர்க்கார் பார்த்து விருது கொடுக்க வேண்டிய படம். நன்றி, வணக்கம். படத்தோட கதை ஆரம்பம் கணிசார்ட்டு இருந்து தான் தொடங்குச்சு. கணிசார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி அன்பு வாங்கினார். போன பிறகு இந்த கதையுடைய ஐடியாவை சொல்லி இதை டெவலப் பண்ணுங்கள், நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சாட்டை ஒன்றுக்கான கதையை ஃபஸ்ட் டைம் கணிசாரை மீட் பண்ணி ஃபுல்லாக சொன்ன பிறகு கேட்டுட்டு நிறைய இடங்களில் என்னை பார்க்குற மாதிரியே இருக்கு அன்பு உன்னை இந்த கதையை கேட்கும்போது உன்னை பார்க்கும்போது அப்படின்னாரு. ஸோ அன்னைக்கு அவருடைய சகோதரனாக என்னை ஏற்றுக்கிட்டாரு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அப்படி சகோதரனாக ஏற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. கணிசார் மட்டும் இல்லை, தம்பிராமையா சாரும் தான். இவங்க ரெண்டு பேருடைய இந்த அன்பு என்னுடைய வாழ்நாள் முழுக்க நீடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். அந்த கதையை கணிசார்கிட்ட பேசி பேசி டெவலப் பண்ணி ஒரு திரைக்கதை வசனம் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக வடிவம் வந்த பிறகு டெக்னீஷியன் பற்றி பேச்சு வரப்போ கேமராமேன் ராசாமதி ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் என்னுடைய கிளாஸ்மேட்டு, என்னுடைய ஃபஸ்ட்டு 2 படத்தில் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியலன்னு கணிசார்கிட்ட சொன்னேன். அப்படியே இருந்தால் ராசாமதியே பண்ணட்டும், அவனே என் பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ கேமராமேன் ராசாமதியிலேருந்து மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின், சாட்டையிலேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க எடிட்டர் நிர்மல், ஆர்ட் டைரக்டர் விஜயகுமார், சில்வா மாஸ்டர், நோபல் மாஸ்டர் அப்படின்னு லிரிக் ரைட்டர் யுகபாரதின்னு ஆரம்பித்து டிசைனர் சாவியோ வரைக்கும் ஒரு நல்ல டெக்னீஷியன் உடைய டீமை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. டெக்னீஷியன் மட்டும் இல்லாமல் நடிகர்களாக கணிசாரோட தம்பிராமையா சார், யுவன், அதுல்யா, கௌசிக், டைரக்டர் மூர்த்தி சார், ஹலோ கந்தசாமி நான் ஜார்ஜ் அண்ணன்னு சொல்லி ஒரு நல்ல நடிகர்களையும் கொடுத்தாரு. இதோட அடுத்து ஷூட்டிங் கிளம்பலான்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமாக சக்தியாக 11 ப்ரொடக்ஷன் சார்பில் டாக்டர் பிரபுதலக் சார் ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணார். பிரபுதலக் சார் வந்து டைரக்ஷன் கேமரா எடிட்டிங்கில் ஆரம்பித்து டிஐ வரைக்கும் நல்ல ஒரு தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவர். கண்டிப்பாக இந்த அடுத்த சாட்டை படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நல்ல தரமான ப்ரொடியூசராக ராஜ கம்பீரத்தோடு வளம் வருவாருன்னுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சார் கிடைச்ச சந்தோஷத்தோட திலகவதி மேடம் ஆசியோட ஷூட்டிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு கும்பகோணம் போய் இறங்கணும். அங்கே இன்னொரு நல்ல ஆத்மா கிடச்சிது, ராமையா சார் சொன்ன மாதிரி ஹுமாயின் சார், அன்னை ஆர்ட்ஸ் அண்ட் அன்னை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே கரஸ்பாண்டன்ட் ஹுமாயின் சார். அந்த காலேஜில் நான் சாட்டையில் என்னுடைய கனவாசிரியராக எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவர் ஃப்ரெண்ட்லியாக தோழமையாக அப்படி அவர் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கல்லூரியில் ஹுமாயின் சார் மட்டும் இல்லை, சேர்மேன், இது இப்போ பிரின்ஸிபல், ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த படத்துக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கல்லூரி இல்லைன்னா இந்த படம் இல்லைன்ற அளவுக்கு
கோஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த நேரத்தில் என்னுடைய வேலையை பாதியாக்குன என்னுடைய கோ டைரக்டர் இளங்கோ, அசோசியேட்ஸ் சீனோ, ஜோதி, பாரி, பிரபா, பாபு, அஸ்டன்ஸ் மணி, சரவணன் சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல தரமான படத்தை, மக்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கோம். சாட்டை ஒன்றுக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் சைடு நாங்கள் பண்ண பப்ளிசிட்டியை விட, ப்ரமோஷன்ஸை விட அந்த படத்தை இண்டு இடுக்கு சந்து பொந்து மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ந்தது தொலைக்காட்சி, பத்திரிகை, பண்பக மற்றும் ஊடக நண்பர்கள் தான். ஸோ இந்த படமும் சாட்டைக்கு நிகராக, இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஒருபடி மேலவே ஒரு நல்ல படமாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறது காரணமாக இருந்த என் மாதா பிதா குரு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 96-97 சாருடைய உதவி இயக்குனர் நான் பிரபு சார்கிட்ட, சாமிகிட்ட. அப்போது திடீர்னு ஒரு நாள் சொன்னார், இல்லை நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு வரேன், மீட் பண்ணுவோம், எல்லாம் கிளம்புங்க அப்படின்னார். என்கிட்ட அவர் பைக்கை கொடுத்து, அந்த பைக்கை வச்சுக்கோ, எப்போ வேணுமோ உனக்கு வீட்டுக்கு வா, செலவு காசு இல்லையா தருவாங்க, பசிக்குதா சாப்பாடு இருக்குது போ, நீ வந்துடுவ அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சு. நான் பழைய சோறு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதுக்காக எனக்கு வீட்டில் எப்போவுமே பழைய சோறு இருக்கும். நான் எப்போ போனாலும் பழைய சோறும் தயிர் இருந்தால் போதும். அப்படி எனக்கு ஒரு தாயாக இருந்தாங்க அம்மா, என் சகோதரனாக பயணப்பட்டோம். அதற்கு பிறகு நாடோடிகள் வெற்றி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம். திடீர்னு பார்த்தா சார் ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சார் என்ன சார் அப்படின்னு, இல்லை நான் அப்போவே உன்னை பார்த்தேன், நீ ஞாபகத்தில் வச்சுருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரில, அதனால் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்துருந்தேன் அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை இது, எப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாமா, நான் மறப்பேனா. அதுக்கப்புறம் பயணம் ஆரம்பித்தது. திடீர்னு ஒரு நாள் சார் ஒரு மெசேஜ், உன்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும், நான் கொஞ்சம் நேரம் உன்ட்ட பேசணும் அப்படின்னு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார், நான் வரேன்னு சொல்லி சார்ட்ட தேடி போனப்போ, ஒரு படம் பண்ணு கனி, என்ன தெரியும் உனக்கு என்னுடைய ஆசை என்னன்னு தெரியும், நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியும். 25 வருஷம் கனவு அப்படியே தூக்கி வைக்கிறேன், ஒரு படம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது என்கிட்ட இருந்தது அடுத்த சாட்டை. சார் இந்த அடுத்த சாட்டைன்னு ஒரு கதை இருக்குது, அது கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுங்க அப்படின்னு திரும்ப கைகோர்ந்து பயணிக்க ஆரம்பித்தோம். போயிட்டுருக்கு, இறைவனின் ஆசையால் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த அன்பும் இந்த சொந்தமும் இருக்கும். அன்பு போராளி அதோட கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இறுதிக்கட்ட பணிகள் இருக்கும்போது அன்பு வந்து இந்த கதை சொன்னார். என் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார் அன்பு. கதையை கேட்டு முடித்தோடனே கதை கூப்பிடுது நம்மளை, அப்படி தான் கூப்பிடணும். ஒரு சிலர் வந்து கதை சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனால் இந்த கதை வந்து வேலை பார்க்க உள்ள, நான் கிளைமேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் ஒர்க் பண்ண முடியல என்னால். நான் தான் சொன்னேன் அன்பு உடனே போயிடுவோம் ஷூட்டிங், சார் இல்லை சார் நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வரேன், இல்லை நான் நைட் வரேன் அப்படின்னு சொல்லி நெய்வேலியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இரவு இரவு வந்து என்னுடைய இறுதிக்கட்ட பணிகளில் போயிட்டு அண்ணன் சொல்லுவார், தம்பிராம என்ன ஏய் இப்படி டே நைட்டு அலைஞ்சிக்கிறேன், எப்படா முகம் எப்படா இருக்கும், இல்லை நான் சரியாயிடுவேண்ணே, கேமரா முன்னாடி வந்துட்டு சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயணப்பட்டோம். அப்படி அன்பு எனக்கு மொத்தமாக என்னை வேற ஒரு தளத்தில் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பெரிய பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நடிகனாக என்னை கொண்டு வந்து நிறுத்தினவர் அன்பழகன். மறக்கவே முடியாது அன்பை, என் அண்ணன், என் அண்ணன் பெருமையாக சொல்லுவேன் தம்பிராம அண்ணன். பேசுவோம், பழகுவோம், கடந்து போவோம், நடிப்போம், இதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல ரொம்ப ஆழமான ஒரு இறுக்கமான, இது என்றைக்குமே பிரியாது இந்த உறவு அப்படின்ற மாதிரி வந்த இடம் வந்து சாட்டை ரிலீஸ் அன்னைக்கு. இன்னொன்று சொல்லணும்னா, நானும் எந்த சம்பளம் வாங்கலை, அவரும் எந்த சம்பளமும் வாங்கலை, ஆனால் இன்றைக்கி அந்த படத்தை வச்சு யார் யாரோ சம்பாரிச்சிட்ருக்காங்க வாரத்துக்கு ஒருக்க போட்டு. முதல் நாள் முதல் காட்சி,
ஒரு சில வசனங்களுக்கு கை தட்டுறாங்க, போக போக தட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைச்சோம், என்ன அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மேஜிக் நடந்துட்டுருக்கு திரையில். முழுக்க முழுக்க அன்பு தான் காரணம். அவனுடைய கதையும் அவனுடைய இயக்கமும் அவனுடைய எழுத்தும் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. முதல் நாள் அன்பு லைட்டாக தடுமாறினாப்புல, என்ன அன்பு அப்படின்னு. இல்லை சார், ஒரு உண்மை பிடிக்குமா, அன்பு உனக்காக தான் வந்திருக்கேன், நீ விழுன்னு சொன்னால் விழுவேன், எந்திரிச்சு போனால் போயிடுவேன். நீ நடிக்கிற மற்ற நடிகர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அப்படி தான் ட்ரீட் பண்ணும், நான் உனக்காக தான் வந்திருக்கேன், வா போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பெரிய மேஜிக் நடக்குது திரையில். சத்தியமாக சொல்வேன், என்னை பெற்ற தகப்பன் இருந்திருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டான். எங்கள் அண்ணன் கண்ணுலேருந்து கண்ணீராக கொட்டுது, தேம்பி தேம்பி அழுகிறாரு. என்னண்ணேன்ற அப்படி பிடிச்சி சொல்கிறார். நம்மலாம் எங்கேயோ கிடந்தான்டா, நம்மலாம் கிளம்பி வந்து, நம்ம அப்பா டைரக்டர் கிடையாது, அம்மா ப்ரொடியூசர் கிடையாது, ஆனால் நம்ம ரெண்டு பேரும் வந்து உருண்டு பிறண்டு ஏறி ஒரு இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கி நம்மளை பார்த்து கைதட்டுறான். அந்த அழுகையை அடக்குவதற்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அந்த மொமெண்ட் உணர்ந்தேன், அண்ணன் இங்கே வந்து எனக்கு ஒரு பெரிய சொந்தம் கிடச்சிருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி தான், அவன் கூப்பிட்டா வருவேன்னார்ல, எங்கள் அண்ணன் கூப்பிடலனால நான் போய் நிற்பேன். அதான் அந்த உறவு ஹுமாயூன் அண்ணன். அப்படி ஒரு சொந்தம், அது வந்து கொள்ள கூட்டம். அண்ணன் வராருன்னா ஒரு 20 பேர் பின்னாடி வருவாங்க, இங்கே எங்கேயோ பதுங்கி இருப்பாங்க, இருக்காங்க அந்தா அங்கே. அது ஒரு பேரன்பு. அந்த அன்புக்கெல்லாம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது வந்து திருப்பி கொடுக்கவே முடியாது, அப்படி ஒரு அன்பு. தம்பி பகவான், நம்ம என்னாலும் பண்ணிடலாம் திரையில், சட்டையை மடித்து விட்டோம், இங்கே ஒரு புக்கு வச்சார் டைரக்டரு எல்லாம் பண்ணார், நான்லாம் இன் பண்ணதே கிடையாது, சாட்டையில் தான் இன் பண்ணி விட்டார். இன் பண்ண அப்படியெல்லாம் இருப்போமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு வந்து போயாச்சு. அப்படியே டிட்டோ ஒரு பேக்கு, அப்படியே ஒருத்தர் பசங்க கட்டி பிடிச்சி அழுகிறாங்க, சார் எங்களை விட்டு போகாதீங்க சார் போகாதீங்க சார் அழுகிறாங்க, வீடியோ பார்க்குறேன் யாரையாவது அப்படின்னு சொல்லி தேடி, நம்பரை தேடி, அங்கே இங்கே பிடிச்ச நம்பரை பிடிச்சா சகோதரர் எடுக்கிறார், அவருடைய சகோதரர், தெரியாத நம்பர், யார் என்ன அப்படின்றப்ப தான் கேட்டேன், என்ன வேறு வேறு மாதிரி கால்ஸ் எல்லாம் வருதா, ஒரு தனி மனிதனை மாணவர்கள் இப்படி கட்டி பிடிச்சி போகாதீங்க சார்னு சொல்லிட்டாலே வேறு வேறு தாக்குதல்லாம் நடக்குமே, அதெல்லாம் நடந்துட்டுருக்கா, ஆனால் நடக்கும், அதையும் தாண்டுவோம், அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். தம்பி இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும், கவலைப்படாத, நடத்துகிறோம். அப்புறம் ஐயா, இந்த கதையின் முதல் வித்தே மாடசாமி ஐயா தான். ஒரு வகுப்பறை ஆசிரியருக்கானதா மாணவனுக்கானதா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சார். சத்தியமாக அந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் விடையே இல்லை. முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான். அவர் எழுதின புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேள்வி இருக்குது. ஒவ்வொரு கேள்விக்கும் விடத்தான 50 படம் பண்ணலாம் ஐயா, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. மாணவனை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா அந்த ஆசிரியர் கெட் அவுட்னு சொல்லிடுறாரு, வெளியே போக சொல்கிறார். அந்த கெட் அவுட்ன்ற வார்த்தை தான் அந்த முழு படமே. இந்த திரைப்படம் வந்தால் எந்த ஆசிரியனும் தன்னுடைய மாணவனை வெளியே போன்னு சொல்லவே மாட்டார். வெளியே போன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸே கிடையாது. அந்த விவாதம் தான், இது ஒன்றும் பெருசாக ஆகும் பெரிய எடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்வையாளனோடு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அந்த திரைப்படம். பேசுவோம், கடந்து கடந்து வந்து வாங்க இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயம் ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கடந்து வந்திருப்போம், நம்ம ஆசிரியர் நினைவுக்கு வருவார். இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. அடுத்த சாட்டை முடிஞ்சவொடனே இன்னொரு சாட்டைன்னு ஒன்று இருக்குது, அதுவும் அவருக்காக தான். இப்போ தான் சொன்னேன், ஐயா நீங்கள் எழுதின ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு முழுசாக எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஐயாட்ட. என்னென்னா, பள்ளியும் இல்லாமல் வீடும் இல்லாமல் மாணவனுக்கு 3வது இடம் ஒன்று வேணும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. மிகப்பெரிய உண்மை. ஸ்கூலுக்கு போனால் ப்ரெஷரு, அடித்து தூக்கிட்டு வந்து வீட்டில் போனால் ப்ரெஷரு, அவன் எங்கே தான் ஃப்ரீயாக இருப்பான். அந்த 3வது இடம், அதுதான் புத்தகத்தோட பேர். அந்த 3வது இடம் எது? அதுதான் அவனை எல்லாத்தையும் அவனை ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் பிள்ளைங்களுக்கு இப்போ இல்லவே இல்லை. ஸ்கூலு விட்டால் வீடு, அந்த ட்ராவலிங் டைம் தான் அவனுக்கு இருக்குது. அந்த ட்ராவலிங் டைம்லையும் இந்த ப்ரெஷராக அந்த ப்ரெஷரான்றதுலேயே தான் வாழ்ந்துட்டுருக்கான். அதை பற்றி ஒரு விஷயம் பேசணும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இந்த மாதிரி ஐயாக்கள் இந்த மாதிரி சிந்தனையாளர்களோடு பயணப்பட்டோம்னா இந்த மாதிரி சமூகத்திற்கான படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு இது இல்லை படம், அதில் தெளிவாக இருக்கேன். சாமிட்டா தான் சொன்னேன், இது நம்ம காசு சம்பாதிக்கிற படம் இல்லை, எடுப்போம், உழைப்போம், சம்பாதிப்போம், எடுப்போம், கொண்டு போய் வைப்போம், போட்டது வந்துச்சா சந்தோஷம், வரலையா திரும்ப எடுப்போம்,
திரும்ப உழைப்போம். இது நம் திருப்பி கொடுக்கறதுக்கான வேலை. எப்போ வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல, திருப்பி கொடுக்கணும்ல, ஒரு பாயிண்டில் திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கணும்ல, அதற்கான ஒரு வேலை தான் இது. அப்படி தான் ரெண்டு பேரும் கைகோர்த்தோம். ராசா அண்டமே, அது அற்புதமான ஒளிப்பதிவாளன். இந்த படத்தில் வெடித்து சிதறி வெளியில் வருவான், அப்படி ஒரு ஒளிப்பதிவாளன். என் தம்பி சில்வா, ஒன்றுமே பேசலை தம்பி, வாயா வந்துட்டேனே, சரியா முடிஞ்சியா, சென்னை போகிறேன்னே. அவர்கிட்ட போய் சம்பளம் ஏதாவது கேட்டிங்களா? நான் கேட்டேன், இல்லையே ஒன்றும் கேட்கல, கேட்டாலும் அவர் மண்டே ஆட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னா. அப்படிலாம் விட முடியாதுயா, நம்ம சும்மா வேலை பார்க்கலாம், அவனை ஏன் வேலை பார்க்க சொல்கிறீங்க அவனை? அப்படி ஒரு தம்பி, எப்போ கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் வந்து நிற்கிற தம்பி. இது நானும் அன்பும் மட்டும் நினச்சா நடக்காது, இப்படி சேரணும். பிரபு சார், இந்த மாதிரி ராசா, இந்த மாதிரி தம்பிகள் எல்லாரும் ஒன்றா சேரணும். இந்த மாதிரி ஒரே அலைவரிசையில் இருக்கக்கூடியவங்க ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இது நடக்கும். எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு தம்பி, செல்லத்தம்பி, ஒரு 3 வருஷமாக ஒன்றா பயணப்பட்டுருக்கோம், ஜஸ்டின் பிரபாகரன். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான், சைஸுக்கும் அடிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆமாம், நாடோடிகள் 2 பிரித்து மேய்ஞ்சிருப்பார். யார் யார் அடித்தது அப்படின்னா, தா அங்கே இருக்காரு பாருங்க, அப்புறம் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு அடி விழுந்திருக்கும். அது மொத்தமாக ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு இசையமைப்பாளன். இந்த வருஷம் உனக்கும் கல்யாணம் பண்ணும், பிடிக்கிறோம். பார்த்துட்ருக்காங்க, நீ பாரு, அவங்க பார்த்து என்ன செய்ய, நீ பார்த்துட்டு சொல்லு. அப்படி ஒரு செல்லம். அப்புறம் என் குழந்தைங்க கௌஷிக், ஸ்ரீராம், அப்புறம் இந்த படத்தில் பாடினவங்கள சொல்லணும். அந்த அம்மா பாடியிருக்காங்க, அவங்க சார் பாடியிருக்காரு. எனக்கு நான் பாடும்போது யாரையுமே பார்க்கல, பாட்டை கேட்டுட்டு கேட்டுட்டு இவங்க யார் பாடினா யார் பாடினா யார் பாடினான்னு பிரமிக்க வச்ச பாடகர்கள். ரொம்ப அந்த வாய்ஸ் வெகாத வெயிலெல்லாம் அப்படி எடுத்து நம்மளை புரட்டி போட்டுச்சு. அப்புறம் தான் சொன்னார் தோழர்கள் அப்படின்னாங்க, சரி அங்கேருந்து தான் அந்த வலி வரும், அடி வயிற்றுலேருந்து ஒரு சத்தம் வந்தால் அவங்க தோழராக தான் இருக்க முடியும் அப்படின்னா. அப்படி ஒரு சொந்தங்கள் புதுசாக கிடச்சிருக்காங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்த அதுல்யா பற்றி சொல்லிடணுமா? அதான் அண்ணன் ரொம்ப பேசிட்டார், அப்போ நம்ம போய் இருந்து பேசி அதுல்யா நாடோடிகளில் ஒர்க் பண்ணாங்க. ஆ அது வருவார், வரேன் அவருக்கு அப்புறமா வரேன். அதுல்யா நாடோடிகளில் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்பி ஷாட் வைக்கலாம், வச்சுட்டா அவங்க பண்ணிடுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரணும்ல, அதான் அது அந்த பொண்ணு பண்ணிடும்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுதின ஒரு 1.5 பக்கம் எழுதினேன். முதல் டைலாக்கே ஒரே ஷாட்டு ஒரே டேக்கு தான், அவ்வளோதான் முடிச்சிருச்சு. நமக்கே ஓகேவா, ஓகே சொல்லுவோமா, இன்னொரு அடி பார்ப்போமா அப்படின்னு தான். சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கேமராமேன் கேட்குறாரு. இல்லை இன்னொரு சேஃப்டிக்கு எடுத்துக்கணும், இந்த சேஃப்டின்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது, ஓகேனா ஓகே விட்டு அப்படின்னு சொல்லி எடுத்த ஷாட்டு தான். படத்தில் அப்படி இருக்கும் பார்க்கும்போது. இந்த படத்துலேயும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி என் அண்ணன், நான் ஏதோ மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணேன், அவர் காமர்ஸ், அவருக்கு எனக்கு என்ன உறவு? அதுதான் எனக்கு அங்கே இருக்க ப்ரெஷர்லாம் கொட்டுறது இங்கே தான். அண்ணே திட்டுறாங்கண்ணே, சரி வாங்கு அண்ணே, எனக்கு பிடிக்கலண்ணே, சினிமா போகிறேன் போ அண்ணே, நான் இது பண்ண போகிறேன் பண்ணு. இப்படி ஒரு படம் தலைவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு, வெள்ளி சனி ஞாயிறு முடிச்சு திங்கக்கிழமை காலேஜ் போகிறேன், காலையில் அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன், என் கிளாஸுக்கு போகாமல் இவர் கிளாஸ் பக்கமே போயிட்டுருக்கேன், என்னடா அப்படின்னாரு. இல்லை தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சரி பார்க்கணும். ஏன் பார்க்கலையாக்கும்? இல்லை நான் 12 வாட்டி பார்த்துட்டேன், 3 நாள் 4 ஷோ பார்த்துட்டேன், ஆனால் இப்போவும் காலையில் பார்க்கணும் போல் இருக்கு. அப்படியா, சரி இந்த காசு ஒரு 25 ரூபா கையில் கொடுத்து அவர் பைக்கையும் கொடுத்து பார்த்துட்டு மத்தியானம் வந்துடு, அப்போ தான் மத்தியானத்துக்கு மேலே கிளாஸில் ஒழுங்காக உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பின ஒரு அண்ணன். நான் என்ன ஆவேன்றது அப்போவே முடிவு பண்ண ஒரு அண்ணன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசி வருஷம், 16 பேப்பர் வச்சுருக்கேன். ஒரு நாள் கூப்பிட்டாரு, 2.5 வருஷம் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்ல, இந்த ஒரு 6 மாதம் நான் சொல்கிறது நீ கேளு, அந்த அண்ணி இருக்காங்க, நான் சொல்கிறது நீ கேளு, ஹாஸ்டலில் இரு, 16 பேப்பரையும் கிளியர் பண்ணு, டிகிரியை வாங்கி ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிரு, உனக்கு வேண்டாம் நான் ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிரு, நான் நீ அப்படி பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ நாள் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குண்டா அப்படின்னாரு. படித்தேன், வாங்கினேன், வாங்கி அண்ணன் இருந்தாங்க அப்படின்னே, டே உனக்கு யூஸ் ஆகண்டா வச்சுக்கடா, எப்போவாது பயன்படுண்டா, எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அப்படி ஒரு அண்ணன், இந்த சொந்தம் கிடைக்கவே கிடைக்காது. இறைவன் எல்லாருக்கும் நேராக வந்து
உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் பல ரூபங்களில் எனக்கு கடவுள் வேற 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 மாதிரி வந்து எனக்கு உதவிட்டு இருக்காரு. இங்கே வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள், நான் தான் ரமேஷ் நண்பர், அண்ணன் பல்லவராஜ், அண்ணன் சாரு, முரளி சார், என் தம்பி நாகேன், எல்லாமே அப்படி கிடைச்ச சொந்தங்கள் தான். செந்தில், ராஜலட்சுமி, மதன் சார், இது எல்லாமே எந்த சொந்தமுமே நம்ம தேடி பிளான் பண்ணியெல்லாம் வராது, தானாக சேரும். அந்த அலைவரிசை இருந்தால் அது சேரும். அப்படி தான் இந்த அன்பும் இந்த பாசமும் தொடரணும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும். முடிந்த வரைக்கும் உண்மையாக இருக்கணும். உங்களுடைய ஆசி வேணும். வாழ்வோம், வெல்வோம். நன்றி.